பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். அட்டை படம் வந்து வெறும் கருப்பு, வேறு எதுவுமே இல்லை. மேலே துக்ளக்குன்றது ஒயிட்டில் இருக்கும், ஃபுல் என்டையர் கவர் பிளாக். மசூதியை இடித்து தள்ளிவிட்டார்கள். ஆலய திருப்பணி என்ற பெயரில் அசல் காட்டு மிராண்டித்தனத்தை நடத்தியிருக்கிறார்கள். மசூதிக்கு எவ்வித சேதமும் வராமல் பார்த்து கொள்ளப்படும் என்று பொது மேடைகளில் பாஜகவினர் பேசிய பேச்சு காற்றோடு போயிற்று. அதை கொண்டுட்டோம்னா நம்ம இதை இந்து ராஷ்டிராவை அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பண்ணுற பிறகு பார்த்தா இந்தியாவும் ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுது. இந்த 48 காந்தி அசோசினேஷனுக்கு பிறகு இந்து அமைப்புகள் மீது எழுந்த அந்த எதிர்ப்பு அலை இருக்கு இல்லையா, நாடு முழுக்க எழுந்த அந்த எதிர்ப்பு அலையை இதை நேரு சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார். ஒரு கட்டத்தில் நேரு, ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியின் தூண்களாக இருந்தீர்கள், ஆனால் நீங்கள் இந்த உருமாறி இன்னைக்கு இப்படி மதவாதம் உங்களிடையே புகுந்து விட்டது என்பது எனது உள்ளத்தை உள்ளபடியே வேதனைப்படுத்துகிறது. பல்வேறு லெட்டர் எழுதிட்டார். இங்கே வந்து அந்த மசூதி வந்து அவமான சின்னம் என்றே பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஒரு சுவையான விஷயம் என்னவென்றால், அப்போது திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்களும் அத்வானி அவர்களும் ரத யாத்திரைக்கு சென்ற போது அவர்களுக்கு உதவியாளராக இருந்தவர் யார் என்றால் இன்று பிரதமராக இருக்கும் திரு நரேந்திர மோடி. மசூதி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க. வெறுமனே கையை வீசிட்டு போல அவ்வளவு பேர் கையிலும் கட்டிடங்களை இடிப்பதற்கான கடப்பாறை, மண்வெட்டி போன்ற கனரக ஆயுதங்கள் இருந்தன. இதெல்லாம் வந்து 1.5 லட்சம் பேர் போய் அயோத்தியா மாதிரி ஒரு டவுனில் கூடுறது வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அதை கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னு நீங்களாம் என்ன கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்கன்னு தெரியும். வேறு ஒரு ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பேர் கடப்பாறை தூக்கிட்டு 1.5 லட்சம் பேர் போகிறது எப்படி அலோவ் பண்ணியிருப்பாங்க? ஸோ கல்யாண் சிங் இதை பண்ணிட்டார். பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு தான் குவஸ்டின். இடிச்சு முடிச்ச பிறகு நீங்கள் ஒரு செகண்டில் வந்து 3 மாநிலத்தோட ஆட்சி நீங்கள் கலைச்சிங்கல்ல, இதே முன்னாடி பண்ணல. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். வருகின்ற டிசம்பர் 6 வந்து பாபர் மசூதி இடிப்பு நினைவு நாள். ஸோ 26 ஆண்டுகள் ஆகிறது. ஸோ அதற்கு வந்து ஒரு முன்னோடியாக அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து 1949 வந்து பாபர் மசூதி அயோத்தியில் வந்து ராமர் சிலையை அந்த தொழுகை பண்ணுற இடத்துல போய் வைக்கிறாங்க. இப்போ வந்து பாஜக இந்தியாவை வந்து தொடர்ந்து 2 வந்து ஆள்றாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த ஒரு புள்ளி சொல்லுவாங்க தீப்பொறி, அதுக்கு வந்து முக்கிய காரணமே அந்த ராமர் சிலையை போய் அங்கே வைக்கிறது தான். அதான் தீப்பொறி ஒரு காரணமாகவே இருந்துச்சு. இப்போ வந்து பாஜக ஆள்றதுக்கும் அதான் ஒரு முக்கிய காரணம். அப்போ வந்து அந்த சிலையை யார் வச்சாங்க, யார் வைக்க சொன்னால், எப்படி ஆரம்பிச்சது அது? அது நம்ம அந்த சம்பவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் வந்து வெகுஜன தளத்தில் ஒரு மனசாட்சி கொண்டோரால் எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அது இடிக்கப்பட்ட மறுநாள் டிசம்பர் 7, 1992 எல்லா பத்திரிகைகளுமே கடுமையாக கண்டித்து தலையங்கம் எழுதியிருந்தன. தினமணியிலன்ட்டு நினைக்கிறேன், தினமணியில் பேஜ் ஒன்லே அந்த எடிட்டோரியலில் ஃப்ரண்ட் பேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஐ திங்க் அந்த என்னோடய நினைவு சரியாக இருக்கும் என்றால் எடிட்டோரியலின் தலைப்பு தேசிய அவமானம் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு காலஞ்சென்ற பத்திரிகையாளர் திரு சோ அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவர் வலதுசாரி சிந்தனை கொண்டவர் என்பதில் மாற்று கருத்திலே அவரே வந்து தன்னை வலதுசாரி சிந்தனை கொண்டவராகத்தான் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் இத்தனை நாட்களாக. அவர் வந்து அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து அவர் துக்ளக்கு வெளியான துக்ளக்கு இதழில் அட்டை படம் வந்து வெறும் கருப்பு, வேறு எதுவுமே இல்லை. மேலே துக்ளக்குன்றது ஒயிட்டில் இருக்கும், ஃபுல் என்டையர் கவர் பிளாக். அவர் போட்டுட்டு அவரோட அந்த எடிட்டோரியல் துக்ளக்கு ஒரு சோ அவர்களின் எடிட்டோரியல் வந்து ரொம்ப கூர்ந்து பல்வேறு அரசியல்வாதிகளால் கவனிக்க. வலதுசாரியாக வந்து அதை வந்து அவர் ஆதரிச்சுக்கணும், எதுக்கு எடுத்துட்டாரு? எதுக்கு எதிர்த்தார்னா, நீங்கள் வந்து த சிஸ்டம் இஸ் கெட்டிங் கொலாப்ஸ்ட். அவருக்கு வந்து ராமர் கோவில் கட்டுவதில் வந்து பெரிய மாற்றுக்கருத்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு மசூதி கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர்னு வச்சுக்கிங்களேன், இன்று இருக்கும் வலதுசாரிகளைப் போல மனசாட்சி துளியும் அற்றவராக திரு சோ அவர்கள் இல்லாமல் இருந்தார். அன்னைக்கு வந்து அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஹீஸ் அன் அட்வொகேட், அதே மறந்துடக்கூடாது. திரு சோ அவர்கள் ஒரு சட்டம் பயின்ற வழக்கறிஞர் என்பதையும் நான் மறந்துவிடக்கூடாது. அப்போது ஒரு மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நாங்கள் இடிக்க மாட்டோம், மசூதியோட பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோன்ட்டு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வந்து, நீங்கள் வந்து மசூதி இடிக்கிறத உங்கள் கண் முன்னால் நடப்பதை நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என்றால் அப்போ உச்சநீதிமன்றத்திற்கு என்ன மரியாதை இல்லைங்களா? ஸோ ஒரு பீயிங் அவர் சோ வந்து இந்த ரைட் விங் தாட்டில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் கூட இந்த டெமோக்ரஸியில் இந்த சிஸ்டம்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்றதில் ஒரு சோ அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்காது. அதன் காரணமாகத்தான் திரு சோ அவர்கள் எழுதுகிறார். அவரோட எடிட்டோரியல் வந்து இப்படி தொடங்குது, அயோத்தியில் அயோக்கியத்தனம்.
அப்படின்னு தொடங்கிட்டு வந்து அயோத்தி அயோக்கியத்தனம் நடந்திருக்கிறது. ரெண்டு பேரை மட்டும் படிச்சிடறேன் நான். அயோத்தியில் பாஜக, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அவர்களால் குவிக்கப்பட்ட வெறியர்களும் சேர்ந்து மசூதியை இடித்து தள்ளிவிட்டார்கள். ஆலய திருப்பணி என்ற பெயரில் அசல் காட்டுமிராண்டித்தனத்தை நடத்தியிருக்கிறார்கள். மசூதிக்கு எவ்வித சேதமும் வராமல் பார்த்து கொள்ளப்படும் என்று பொதுமேடைகளில் பாஜகவினர் பேசிய பேச்சு காற்றோடு போயிற்று. இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுத்து மூலமாக உத்தரப்பிரதேச பாஜக அரசு கொடுத்த வாக்குறுதி மசூதி இடிப்பதற்கு முன்பாகவே பொடி பொடியாகிவிட்டது. ஊபி அரசுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகிய பிரபல வக்கீல் மனம் நொந்து அவமானத்தில் நான் தலை குனிகிறேன் என்று கோர்ட்டிலேயே கூறியிருக்கிறார். கோவில் மூலம் கிடைக்கக்கூடிய ஓட்டுக்காக நாட்டிற்கே பாஜக ஒரு பெரும் நாசத்தை விளைவித்து விட்டது. இதுதான் அந்த தலையங்கத்தோட சாரமாக நான் பார்க்குறேன். அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்னால ஒரு நாட்டுக்கு நடந்த சேதம் ரொம்ப அதிகன்றதை குறிப்பிட இதன் காரணமாக தான் அவர் எழுதுனதான் நான் பார்க்குறேன். அவரோட அந்த கூற்று சரின்றது இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்குல்ல. அன்னைக்கு ஒரு 500 வருட மசூதியை அடிக்கிறோன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டிங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஹிந்து முஸ்லீம் டிவைடை நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியல தானே. சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸ்காரர்கள் கரசேவகர்களை தடுக்க முயன்றார்கள், முடியவில்லை. விஹெச்பியினர் பொறுமையை கடைபிடிக்கும்படி வேண்டினார்கள், நடக்கவில்லை. பாஜகவினர் மன்றாடி கேட்டுக்கொண்டனர், அடக்க முடியவில்லை என்றெல்லாம் சால்ஜாப்பு சொல்லலாம். இதெல்லாம் கால் காசு பெறாத வெற்று வார்த்தைகள். இந்த வெறி கூட்டத்தை அங்கே கூட்டும் போது இவர்களுக்கெல்லாம் புத்தி எங்கே போய்விட்டது? மசூதி இடிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று முழங்கி வெறியை தூண்டிய போதெல்லாம் இவர்களின் மனிதத்தன்மை என்னவாயிற்று அப்படின்னு தான் அவர் திரு ஜோ அவர்கள் தன்னோட எடிட்டோரியலில் வந்து ஒரு குறிப்பிடுறாரு. உண்மையிலே வந்து அந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் என்பது ஒரு இந்தியா வந்து ஒரு மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு நாடாக இருந்தது, பன்முகத்தன்மை கொண்ட நாடு அப்படின்றதெல்லாம். அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம்தான் வந்து அந்த வேற்றுமையே வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய வேற்றுமை டீப் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். என்று வந்து பாகிஸ்தான் தனிநாடு வேண்டும் என்ற முழக்கம் வந்து எழுப்பப்பட்டதோ, என்று வந்து முஸ்லீம் லீக் வந்து சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக ஆனாங்களோ, அப்போவே வந்து அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஹிந்துஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு முஸ்லீம் லீக் வந்து 1905 தொடங்கப்படுகிறது முஸ்லீம் லீக். அதை தொடர்ந்து வந்து இவங்க இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் கன்சாலிடேட் ஆகிறாங்க, இவங்களை நம்ம கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹிந்து மகாசபா வந்து 1909 4-5 வந்து அவர்களும் தொடங்கியிருக்கிறார்கள். கவுண்டர் ஃபோர்ஸ் அப்போவே இருந்துச்சு. மிகவும் உச்சக்கட்டமாக இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களிடையே வந்து ஒரு நடந்த அந்த கோரமான கலவரம்னா பிரிவினை சமயத்தில் சொல்லலாம். இதெல்லாம் அந்த 1905 வந்து முஸ்லீம் லீக் தொடங்கப்படுகிறது. 1909 ஹிந்து மகாசபா தொடங்கப்படுகிறது. 1925 தானே ஆர்எஸ்எஸ் தொடங்கப்படுகிறது. எப்படி வந்து முஸ்லீம்ஸ் வந்து நம்மளோட ஐடென்டிட்டிக்காக நம்ம வந்து போராடணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தார்களோ, இதே போல் ஹிந்துஸும் ஹிந்து குரூப்ஸ், அதுவும் ஃபெனட்டிக் ஹிந்து குரூப்ஸ், குறிப்பாக பார்ப்பனர்கள், பார்ப்பனிய நலன் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களும் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பாகிஸ்தான்ற நாடு உருவாகிவிடும் என்பது வந்து வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்ட போது, இஸ்லாமியர்களுக்கு அதிகப்படியாக வந்து மகாத்மா காந்தி அவர்கள் ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற அந்த விமர்சனம் வந்து தொடர்ந்து இந்த இந்து அமைப்புகள் மத்தியில் வெளிப்படையாகவே பிரச்சாரம் செய்யப்பட்டது. சாவர்கர், ஹெக்டேவார் போன்றவர்களுக்கு காந்தி மீதான விமர்சனமே இதுதான். அவங்க சிறுபான்மையினர், அவங்க இங்கே இருக்காங்கன்னா நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி நீங்கள் நடக்க வேண்டும். காந்தி அவர்களே ராமராஜ்யம்தான் எனது நோக்கம் அப்படின்ட்டு சொல்கிறார். ராமராஜ்யத்தில் முஸ்லீமுக்கு ஏதிட்டோம். காந்தி அவர்கள் ராமராஜ்யம் என்பது அனைத்து மனிதர்களையும் கொண்ட இடம்ன்றது அவரோட ராமராஜ்யம். ஆனால் இவர்கள் வந்து ராமராஜ்யம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு இவ்வளோ கூடுதல் சலுகை தருகிறீர்கள் அப்படின்றது தான் திரு இந்த இந்து அமைப்புகளோட ஒரு எண்ணமாக இருந்து வந்தது. இந்தியா சந்தித்த மிகப்பெரிய கலவரம் என்பது 1947 பிரிவினை சமயத்தில் நடந்தது. எவ்வளோ நடந்துச்சுன்றதெல்லாம் அது விரிவாக வந்து ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்ற நாவலில் திரு எழுத்தாளர் திரு குஷ்வந்த் சிங் அவர்கள் விரிவாக இதை பதிவு செய்திருக்கிறார். அப்போலேருந்தே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதற்கு பிறகு வந்து இந்த நீங்கள் கேட்டிங்க வந்து இந்த டிவிஷன் என்ன அப்போ தான் ஆரம்பிச்சிச்சா, நீங்கள் பாபு 1992 இடித்த பிறகு தான் ஆரம்பிச்சிச்சா அப்படின்ட்டு. 1948 இது வந்து பல்வேறு அமைப்புகள் அந்த இது எல்லாருடைய வேரும் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ்லேருந்து தான் தொடங்குது. ஆர்எஸ்எஸ்க்கான வேரே காங்கிரஸ்லேருந்து தொடங்குது. என்னென்னா இந்து அமைப்புகளும் சரி, இடதுசாரி அமைப்புகளும் சரி, காங்கிரஸ் கட்சியை வந்து ஒரு 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 காங்கிரஸ் கட்சின்றது இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நீங்கள் இன்று பார்த்தீர்கள் என்றால் கூட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்கள் வந்து காங்கிரஸ் தலைமையின் கொள்கைகளையே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தானே. உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களே வந்து விமர்சனம் செய்கிறார்கள். ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவை பல காங்கிரஸ் லீடர்ஸ் குலாம் நபி ஆசாத் அவர்கள்லாம் விமர்சிக்கிறது பண்ணுறாங்க. எதிர்பார்க்காதது. இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய பேர் வந்து ஏன் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் கரண்ட்டில் லீடர்ஸாக இருக்கக்கூடிய ராகுல், பிரியங்கா போன்றோர், சோனியா காந்தி அவர்கள் போன்றோரே
இந்து கோயில்களுக்கு போய் அந்த இந்து அடையாளங்களோடு தேர்தல் சமயத்தில் காட்சி அளிக்கிறார்களா இல்லையா? இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளிப்படையாகவே சொல்றாரு, வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. கவுல் பிராமன், கவுல் பிராமன் அப்படின்ட்டு சொல்லலாம் எடுத்துக்காட்டினாரு. இதெல்லாம் வந்து இப்ப இருக்குன்னா அப்ப எப்படி இருக்குன்ட்டு பாத்துங்க. ஸோ காங்கிரஸ் வந்து எப்படிப்பட்ட பார்ட்டின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு. நீங்க காங்கிரஸ்க்குள்ளேயே இருந்துகிட்டு இந்துத்துவமும் பேசலாம். இடதுசாரிகளும் வந்து, இடதுசாரிகள் காங்கிரஸ் கட்சியில் நுழைந்து அவர்கள் செலுத்திய ஆதிக்கத்தின் காரணமாகத்தான் காந்தியின் வேட்பாளர், காங்கிரஸ் தலைவருக்கு நடந்த அந்த தேர்தலில் காந்தியின் வேட்பாளர் இடதுசாரிகளால் வீழ்த்தப்பட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இடதுசாரிகளின் வேட்பாளர் இருந்து காந்தியின் வேட்பாளரை தோற்கடித்து நேதாஜியை வந்து காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஸோ இது வந்து பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இடம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து பிரிவினை சமயத்தில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து நடந்தது. அதற்கு பிறகு வந்து இவர்கள் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா அமைப்புகளும் காங்கிரஸ்க்குள்ளே இருந்தாலும் இந்த ஒவ்வொரு அமைப்பும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியையோ இல்லை இந்த நாடு நடந்து செல்லும் போக்கையோ வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த இந்து அமைப்புகளுக்கான நோக்கம் என்னென்னா, முஸ்லீம்ஸு பாகிஸ்தான் ஒரு நாட்டை பிரித்து வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க, இங்கே முஸ்லீம்ஸ்க்கு என்ன வேலை, இதுதான் அவர்களோட நோக்கம். வெளி சிம்பிளாக சொல்லுனா இதுதான், முஸ்லீம்ஸுக்கு ஒரு நாடு வேணும்ட்டு அங்கே தான் வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, இங்கேருந்து பல பேர் புலம்பெயர்ந்து போனாங்கல்ல, இங்கே இன்னும் எதுக்கு முஸ்லீம்ஸ் இருக்கான், இது இந்து நாடு, இதை வந்து அவங்கள் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று முயல்கிறார்கள். இப்போது கம்யூனிஸ்ட்ஸ் எப்படி நேரு அண்டு காங்கிரஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பல்வேறு சோசலிச கொள்கைகளை இதில் கொண்டு வந்தாங்க, அரசு இதில் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து அப் டு இந்திரா காந்தி 91 வரைக்கும், ராஜீவ்காந்தி கொலைக்கு வரைக்குமே வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் பாலிசிஸ் தான். ஏன்னா வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்நிய நாட்டு நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து இடதுசாரிகளோட அழுத்தம் தான் காரணம். அதன் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு பதவியேற்ற பிறகு இந்தியாவில் வந்து தொழில் முதலீடு வேணும், டெக்னாலஜி இல்லை நம்ம கிட்ட. இப்போ தானே அதுக்கு பிறகு தானே ஐஐடி ஐஐஎம் என்ஐடிசி இதெல்லாம் கட்டுறோம். அப்போ வந்து டெக்னாலஜியில் அப்போது இந்தியாவுக்கு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார உதவிகளை செய்தது அப்போது இருந்த சோவியத் ரஷ்யா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமாம், அவர் இப்பொழுது வரைக்குமே வந்து அமெரிக்காவோட இந்தியா வந்து ரொம்ப க்ளோஸாக, ரஷ்யாவோட க்ளோஸ்னா ஒரு நம்பத்தகுந்த இராணுவ கூட்டாளி இல்லை ஒரு ராஜேந்திர வகையில் வந்து ரஷ்யா தான் இன்ன வரைக்குமே இருக்கிறது. அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. ஸோ அவங்க வந்து சோசியலிஸ்ட் கருத்தை அவர்கள் பண்ணுவது போல இவங்க இந்த ஹிந்துத்துவ ஃபோர்ஸஸ் நமது சுதந்திர இந்திய நாட்டை இந்த வகையில் இந்து நாடாக இந்து நலன்களை பிரதிபலிக்கும் வகையில் இவர்கள் இதை நடத்தி செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் நடத்தி செல்வதற்கு மகாத்மா காந்தி அவர்கள் பெரும் இடையூறாக இருக்கிறார். அவர் தான் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வந்து நாங்கள் பாகிஸ்தானுக்கு போகல, நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் முடிவெடுத்திருக்காங்கன்னா காந்தி கொடுத்த உத்தரவாதத்தில். அதற்கு பிறகு வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஜனவரி 1948 என்று நினைக்கிறேன், 1948 வந்து பாகிஸ்தானில் வந்து இராணுவத்தினர் வந்து இந்த ஒரு கூலிப்படையினர் போன்ற போர்வையில் வந்து பத்தான்ஸ் வந்து இந்த காஷ்மீரை இன்வைட் பண்ணது, அதுக்கப்புறம் காஷ்மீர் நம்மளோடு சேர்ந்ததுலாம் தெரியும். இதை பண்ண உடனே ஈவன் நேரு அண்டு பட்டேல் வந்து நாம் பாகிஸ்தானுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்த, பிரிவினை சமயத்தில் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்த அந்த தொகையை வந்து கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. என்னென்னா அவங்க வார்த்தை மீறி நடந்துக்கிட்டாங்க, நம்ம வந்து சுதந்திரம் நினச்சிருக்கோம், அவங்க வந்து சத்தம் போடாமல் இந்த மாதிரி கூலிப்படையினரை அனுப்பிச்சிட்டு போராளிகள்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ அந்த கொடுத்த வாக்கு தான், அதை கொடுக்கலன்னா நான் உண்ணாவிரதம் இருக்கேன்ட்டு காந்தி உண்ணாவிரதத்தை தொடங்கினான். இது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவர் என்ன சொல்கிறான்னா, அவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, பணம் கொடுக்குறேன்னு வாக்களித்தீர்களா இல்லையா, ஆமாம் வாக்களித்தான் கொடு இல்லை அப்படின்ட்டு. அப்போல்லாம் வந்து ஏன்னா அரசு உருவாயிடுச்சு, அது வரைக்கும் பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் இருந்தோம், அதுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் அரசு என்பது ஒன்று உருவாகிவிட்டது. உருவான உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சாவரின் கண்ட்ரி இல்லைங்களா, அதனால் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவங்க நமக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லும், வாக்குனா வாக்கு தான். இதெல்லாம் வந்து இந்த இந்துத்துவ சக்திகளால் வந்து ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. ஸோ இதனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இதற்கு நமது இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்ற நமது லட்சியத்துக்கு இடையூறாக இருக்கிறது இந்த ஆள். ஏன்னா வேறு யாராவது உண்ணாவிரதம் இருந்திருந்தாங்கன்னா அரசே வந்து தூக்கி அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட உள்ளே போட்டுக்கலாம், காந்தி உண்ணாவிரதம்னு அரசு என்ன பண்ண முடியும், அதனால் இவர் தான் இடையூறாக இருக்கிறார், இவர் சொன்னால் இவர் வாக்கை தட்டுவதற்கு தலைவர்களே இல்லை, இவர் என்ன சொன்னாலும் கவர்மெண்ட் கேட்குறாங்க, இவரும் என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து நிலைப்பாடு எடுத்து வருகிறார். ஸோ இவரை காலி பண்ணுறோன்னா நம்ம கை ஓங்கிடும், அரசாங்கத்தை பட்டேல் அவர்கள் போன்றவர்களோட துணையோட இந்து அரசாங்கமாக இதை உருவாக்கலான்றதான் அவங்க பிளான். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் டேஸில், 1947-1948 சமயத்தில், 1947 ஆகஸ்ட்டில் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருது, கிடச்ச உடனே அவங்க வந்து உடனே நமக்கு டேக் ஓவர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவன் பாகிஸ்தான் போனவுடனே ஜின்னா அவர்கள் இது இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டார், நாம இந்து நாடுன்னு சொல்லுவோம்,
உலகத்தில் முதல் இந்து நாடாக இந்தியா உருவாக வேண்டும்ன்றது அவங்க நோக்கம். காந்திக்கு அது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. காந்தியோட பிரின்சிபல்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோமே. நீங்கள் வந்து அவர் வந்து எவ்வளவு உண்ணாவிரதங்களோ அத்தனையும் வந்து இவர் சென்ற பிறகு தானே பல பகுதிகளில் கலவரங்கள் நின்றன. அது காந்திக்கு வாக்கு அவ்வளோதான். காந்தி வந்து நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் காந்தியோட ராமராஜ்யம் இவர்கள் அனைவரையும் அடக்கியது. இவங்க இவங்க மனுஷனாவே பார்க்கறது இல்லையா இன்னைக்கு வரைக்கும். இது நடந்த உடனே இதன் காரணமாக தான் காந்தியை சுட்டு கொலை செய்கிறார்கள். இவங்களோட பிளான் காந்தியை சுட்டுட்டோன்னா இதற்கு பிறகு நம்மளுக்கு கேட்க ஆள் இல்லை. நேரு பட்டேல் இவர்களெல்லாம் அப்படியே கைடு பண்ணி இந்தியாவை இந்து நாடாக அறிவித்து விடலாம் அப்படின்னு பார்த்தா காந்தி கொலைக்கு பிறகு இந்த இந்துத்துவ சக்திகள் மீது கடும் கோபம் உருவாகிறது. இவங்க இந்த ரியாக்ஷனை எதிர்பார்க்கல. காந்தியை கொண்டுட்டோம்னா நம்ம இதை இந்து ராஷ்டிராவை அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பண்ணுற பிறகு பார்த்தா இந்தியாவை ஒரு மாதிரி ஷேக் ஆகிடுது. ஏன்னா வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஃபஸ்ட்டு அறிவிப்பு வெளியிட்டது என்னன்னு கேட்டாங்கன்னா காந்தியை சுட்டு கொண்டது ஒரு இந்து, இந்துன்னு மீண்டும் மீண்டும் அறிவித்தார்கள். என்னென்னா முஸ்லீம்னு தகவல் பரச்சுன்னா என்ன. ஸோ இந்து அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்னு சொன்ன உடனே நாடு முழுக்க இந்த இந்து அமைப்புகள் மீது ஒரு கோபம் உருவாகிறது. அப்போது தான் பட்டேல் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பெல்லாம் தடை செய்தார் அப்படின்றது உங்களுக்கு நினைவு இருக்கும். பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இவங்களோட நோக்கமே அடிபட்டு போயிடுதுல. நீங்கள் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் அப்போ நீங்கள் ஒரு காந்தியை சுட்டு கொண்டுட்டு அப்போ போய் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னு சொன்னீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க. இதன் காரணமாக நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. 1859 வந்து இந்த ராபர் பாப்ரி மசூதி என்பது சர்ச்சையாக தான் இருக்குது. அப்போவே வந்து இது பிரச்சனையாகுது. பிரிட்டிஷ் வந்து 1859 தான் வந்து ஒரு வேலி போடுறாங்க. அப்போ அது வரைக்கும் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது பிரிட்டிஷ் தான். ஆனால் அதற்கு 1528 வந்து எப்போது இந்த மசூதி பாபர் மசூதி கட்டப்பட்டதோ அப்போலேருந்தே வந்து இந்துக்கள் இது எங்களோட இடம் எங்களோட இடம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சர்ச்சையை தொடர்ந்து கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். முதல் முறையாக 1859 தான் வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு ஃபென்ஸு போட்டு வெளியில தான் எல்லாமே உள்ளே போகல. நீங்கள் இந்த பக்கம் போய்க்கிங்க, நீங்கள் இந்த பக்கம் போய்க்கிங்க, நடுவில் வந்து இது பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு 1934 இந்த மசூதியோட டூமை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. ஹிந்து குரூப்பால் இது சேதப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் தலையிட்டு இந்த சேதத்தை சரி செய்கிறார்கள். இந்த காந்தியோட கொலை வந்து இவர்கள் நினைத்தது போல இது போகவில்லை. காந்தி இறந்த பிறகு நம்ம இந்தியாவை இந்து நாடாக அந்த திசையை நோக்கி நகர்த்தலான்னு பார்த்தா நடக்கல. ஸோ இப்போ இந்துக்களோட பெருமை உணர்வை தூண்டுறது தான் அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கும். ஸோ இதன் காரணமாக இந்து மகாசபை, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் கையில் எடுத்த விவகாரம் தான் இந்த அயோத்தி. ஸோ இதை வந்து தீரேந்திர ஜா என்பவர் இந்த டார்க் நைட் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். பலர் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அந்த டார்க் நைட்டுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ரொம்ப இட்ஸ் அ வெல் ரிசர்ச்டு புக். அது என்னென்னா அப்போது இருந்த அந்த நீதிமன்ற ஆவணங்கள், காவல்துறை ஆவணங்கள், அரசு ஆவணங்கள், அந்த சமயத்தில் ஆட்சியர்களோடு நடந்த அந்த கடித பரிமாற்றங்கள், இவை எல்லாவற்றையும் வந்து பரிசீலித்து அப்போது அந்த அந்த நள்ளிரவில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் 1919 நள்ளிரவில் வந்து திடீரென்று ராமர் அது கோயில் மசூதி உள்ளே அவதரித்தாருன்ட்டு ஒரு கதையை சொன்னாங்கல்ல, அந்த அந்த கரஸ்பாண்டன்ஸ் எல்லாத்தையும் அவர் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அந்த நாவலை வந்து எழுதுகிறாரு. அவர் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்தீர்கள் என்றால் நள்ளிரவில்லாம் ராமர் அங்கே தோன்றவில்லை, இது இந்து அமைப்பினர் செய்த சதி என்பதை வந்து அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஸோ 1948 வந்து காந்தி அசாசினேஷன் ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆனோடனே ஹிந்து திஸ் ஹிந்து குரூப் வந்து கன்சல்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ ஆங்காங்கே வந்து நமது அது வந்து ரொம்ப இயல்பாக வந்து அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் என்னென்னா இந்த காந்தி மற்றும் காங்கிரஸ்காரர்களின் தூண்டுதலின் காரணமாக இஸ்லாமியர்களுக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த 1948 காந்தி அசாசினேஷனுக்கு பிறகு இந்த இந்து அமைப்புகள் மீது எழுந்த அந்த எதிர்ப்பு அலை இருக்கு இல்லையா, நாடு முழுக்க எழுந்த அந்த எதிர்ப்பு அலையை இதை நேரு சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார். ஏன்னா நேரு வந்து அடிப்படையில் ஒரு பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர், ஓகேங்களா. நேருவுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நேரு வந்து ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு விஷனரியாக இருந்தார்னா இந்தியாவில் இந்தியாவுக்கு கம்யூனிஸ்டுகளால் ஆபத்துன்ட்டு பலர் சொல்கிறார்கள். இந்தியாவுக்கு ஆபத்து என்று ஒன்று வந்தால் இந்த வலதுசாரி சக்திகளால் ஆபத்து ஏற்படும் அன்றே கணித்தவர் நேரு. மதத்தின் அடிப்படையிலேயோ ஜாதியின் அடிப்படையிலேயோ இல்லை பிறப்பின் அடிப்படையிலோ ஒருத்தனை தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசாதே அப்படின்னு சொல்லுது. இவங்க எடுத்தடுப்புலேயே சொல்றாங்க, நீங்க அது உங்க நீங்க சொல்ற இந்துத்துவால வந்து உங்க நீங்கள் வந்து தலையில் வைத்து தூக்கி கொண்டாடும் உங்களின் மன தர்மத்தில் என்ன சொல்கிறது, பிறக்கும் போது நீ தாழ்ந்த ஜாதியில பிறந்துட்டானா 7 ஜென்மத்துக்கு நீ தாழ்ந்த ஜாதி தான், பார்ப்பனர்களுக்கு நீ அடிவருடியாகத்தான் இருக்க வேண்டும்ன்றது அதை சொல்லு. அதை எப்படி வந்து ஒரு நியாய உணர்வுள்ள மனிதன் எப்படி இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ ஒரு நேரு அவர்கள் இந்த உபநிஷத் வேதம் எல்லாத்தையும் படித்து விட்டு தான்
இந்த நிலைப்பாட்டுக்கு வருகிறார். நேரு அவர்கள் வந்து இந்த இந்த இந்து அமைப்புகளுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு உணர்வு கிளம்புவதில்லை. இதை இவர் பயன்படுத்திக்கிட்டு இந்த இவர்களின் இந்த மதவாத அரசியலை நேரு அடக்கி வைக்கும். இப்போ ஆர்எஸ்எஸ் தடை செய்ய ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது. இது உங்களுக்கு நல்ல விஷயம் தானே? நீங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்படுச்சுன்னா வெளியில் வந்து எங்கே நீங்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க? ஷாக்கா எங்கே கண்டக்ட் பண்ணுவீங்க? பொதுக்கூட்டம் போட்டு இஸ்லாமியர்களை பாருங்கள் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் எங்கே பேசுவீங்க? இந்த நெருக்கடி வருது. ஸோ நேருவோட ஆட்சி அப்போது இருந்த அந்த சிறந்த கேபினெட்டு இதன் காரணமாக இவர்களோட கரங்கள் அடக்கியே வைக்கப்படுகின்றன. பட் இவங்க வந்து கன்சல்டேட் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் தானே பேன் பண்ணிங்க, ஹிந்து மகாசபான்ற பேரில் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அப்போல்லாம் வந்து இவர் கொல்கட்டாவில் நடந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இவர் ஹெக்டேவார் வந்து அங்கே பயணிக்கிறார். அவர் பயணிக்கும் போது போகும் வழியில் வந்து அந்த இதில் நாக்பூரில் வந்து அவர் ஒரு ரயில்வே நிலையத்தில் பேசுகிறார். அங்கே பேசும்போது வந்து இஸ்லாமியர்களுக்கு உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்ற அளவுக்கு கூட ஒரு நிலைப்பாடு இருக்கிறார். வந்து நம்மளோட ஹிந்து பெருமைகளையும் நம்ம சொல்ல வேண்டும். இதை ஒட்டிய ஒரு கான்ஸ்பிரசியாகத்தான் இந்த பாப்ரி மசூதி பிரச்சனையை வந்து நாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்பினர் வலதுசாரி அமைப்பினர் நினைக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் டிசம்பர் 22 நள்ளிரவு 12 மணிக்கு முன்னாடியே கொண்டு போய் அங்கே அந்த சிலையை ராபர் சிலையை வச்சிடுறாங்க. அந்த டூமுக்கு கீழே வந்து இருந்த அந்த உருதில் எழுதியிருக்கோம்ல இஸ்லாமியர்களோட அந்த வாசகங்கள்லாம் உருதில் எழுதியிருக்கோம், அதெல்லாம் அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு இந்து கடவுளர் படங்களை ஸ்ரீராமர் மற்றும் ஜானகி போன்றோரின் படங்களை எல்லாம் வந்து அங்கே வச்சிடுறாங்க. அதற்கு பிறகு வந்து இந்த காந்தியோட கொலைக்கு பிறகு வந்து இவர்கள் எதிர்பார்த்தது என்னவென்றால், காந்தி கொலைக்கு பிறகு இவர்கள் காந்தியை கொலை செய்வதற்கான காரணங்களை இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த சமூகமும் புரிந்து கொள்ளும். அதுக்கு காந்தியை போய் கொலை பண்ணுறான், அவர் அநியாயத்துக்கு போயிட்டு அவுட் ஆஃப் தி வே போய் முஸ்லீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால் நாங்கள் காந்தியை கொண்டுன்றது இந்த நியாயத்தை இன்றைக்கும் பேசுகிறாங்க. இந்த நியாயத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா பல் ஒய் ஐ கில்டு காந்தி அப்படின்லாம் நிறைய புத்தகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுறாங்க, கோட்சேவை கொண்டாடுவாங்க. கோட்சே வந்து சிறைக்கு அந்தமான் சிறைக்கெல்லாம் போனான்னு சொல்லி இப்போ சொல்லி கொண்டாடுறாங்க. இவங்க சாதி பிரஜா பேசலையா? கோட்சேவுக்கு சிலை வைக்கணும்னு கோட்சேவோட சிலையை பல்வேறு இடங்களில் வந்து நிறுவி அதற்கு வந்து கோட்சே பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளில் வந்து வழிபாடுகள்லாம் அவர்கள் நடத்துகிறார்கள்ல. ஸோ இப்போவே கொண்டாடுறாங்கன்னா ஸோ இந்த நியாயங்களை அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு இவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பெருவாரியான மக்கள் வந்து இதை ஏற்றுக்கல. இன்றும் நான் சொல்கிறேன், இது வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்கள இஸ்லாமியர்களை வெறுப்பது, இஸ்லாமியர்களை பார்த்தார்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அடிக்கிறது, வன்முறை பிரயோகப்படுத்துவது, இதெல்லாம் வந்து பெரும்பான்மை இந்துக்கள் செய்வதே கிடையாது. 10% குறைவு தமிழ்நாட்டில் வந்து, அது ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டில் 10% கிடையாது, அது இன்னும் குறைவு. 1-2% தான் இருக்கும்னு சொல்லுவேன். பட் வட இந்தியாலையும் 10% குறைவுன்ற நீங்கள் போய் இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்களோட நோக்கம் என்னவாக இருக்க முடியும் இல்லையோ? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டில் குடும்பத்தை பார்த்துக்கணும், பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் இல்லைங்களா? எத்தனை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து பக்கத்தில் வந்து முஸ்லீம் தொழுகை இடத்துக்கு நடத்துகிற இடத்துல போய் கோஷம் போடலாம், எங்கே யார் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னு போய் எங்கள் பிரச்சனை பண்ணாலும் எத்தனை பேரால் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் டிஃபிகல்ட். நார்மலாக ஒரு மனிதன், சராசரி மனிதன் படிக்கிறது, கல்லூரிக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, இதெல்லாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என்பதற்காக இல்லை, என்னுடைய மதத்தை விட இந்த மதம் மோசமான மதம், இந்த மதத்தை நான் இழுத்து பேச வேண்டும், அந்த மதத்துக்கு அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் துன்பத்தை அளிக்க வேண்டும்ட்டு எத்தனை பேர் பண்ணுவாங்க. இது ஒரு ஃப்ரிஞ்சு குரூப்பு. திருப்பி இதுக்கு போனான்னா அப்பவும் இது ஒரு ஃப்ரிஞ்சு குரூப்பாக இருக்கிறதுனால இவர்களுடைய இந்த நோக்கம் எடுபடாதது மட்டுமல்லாமல் பெரும்பாலான சமூகத்தோட எதிர்ப்பையும் இவர்கள் சம்பாதித்து விட்டார்கள். ஆனால் இதை இப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ காந்தியோட அசோசினேஷன் இவர்கள் எதிர்பார்த்த நோக்கம் முடிஞ்சு போச்சு, ஃபெயிலியூரு. இன்னொன்று, இவர்கள் வந்து இது இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் காந்தியோட கொலையில் இருக்கக்கூடிய சதியை விசாரிக்கிறதுக்கு அரசு ஒரு விசாரணை ஆணையத்தை நியமித்து விட்டார்கள். நியமித்து அதை விசாரித்தோட இவர்களோட ரோல் எல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாக நம்ம போய் இதை பண்ணோன்னா இது எடுபடாது, ரிலீஜியஸாக போகலாம். அப்போ எப்படி போகலான்ட்டு பார்த்தீங்கன்னா தான், இதை இந்த சமயத்தில் தான் அயோத்தியாவில் இந்த மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு டிஸ்பியூட் இருந்துகிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் இதை பண்ணலான்ட்டு 1949 தொடக்கத்திலேயே இதுக்கான சிக்கலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. நவம்பர் மாதம் ராமநவமி வந்து ஏப்ரல் மாதம் வரும் போல இருக்கு. ஏப்ரல் மாதம் வரை கிட்டத்தட்ட ஜூலை செப்டம்பர் அக்டோபர் 1949 வாக்கில் வந்து நம்ம ஏதாவது இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை பண்ணணும் அப்படின்ட்டு முயல்கிறார்கள். ராமநவமி வந்து ஏப்ரல் மாதம், அடுத்த ஆண்டு 1950 ஏப்ரல் மாதம் வர இருப்பதால் அதுக்கு முன்னாடியே பண்ணணும்ட்டு இவர்கள் முயற்சிகளை தொடங்குகிறார்கள். நவம்பர் 1949 வந்து ராமர் ஜானகி கல்யாணம்ன்ட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அந்த நிகழ்ச்சியை விமர்சையாக அயோத்தியாவில் கொண்டாடலாம். அந்த கொண்டாடும் போது கூட்டங்கள் நிறைய சேரும் இல்லையா, அப்போ சத்தம் போடாமல் நைட்டு போய் சிலையை ராமர் சிலையை உள்ளே வச்சுட்டு வந்துடலான்ட்டு இவர்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சியை கொண்டாடப்படும் போது
அயோத்தியாவில் இருந்த இஸ்லாமியர்களின் கல்லறைகளுக்கு போய் அதெல்லாம் கல்லறைலாம் தோண்டி போடுறாங்க. இஸ்லாமிய கல்லறை, இஸ்லாமியர்களின் கல்லறைகளை தோண்டி போடுகிறார்கள். கல்லறைகள்லாம் நீங்கள் தோண்டி போட்டிங்கன்னா இப்போ இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பதிலுக்கு இவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த காலத்தில் கொண்டு போய் சிலை உள்ள வச்சுட்டு வந்துடலாம், இதுதான் அவங்க பிளான். அவங்க இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணாமல் நேராக போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் அளிக்கிறதுனால இவர்களால் அன்று சிறையை வைக்க முடியவில்லை. அதற்கு பிறகுதான் கொல்கட்டாவில் ஒரு சொல்லுங்க, அப்போ வந்து கே 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 நாயர் அப்படின்னு சொல்லி அவர் தான் அவரை பற்றி நல்லா விரிவாகவே பேசுவோம். நம்ம அவரை பற்றி நல்லா கே 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 நாயரை பற்றி மிக விரிவாக நாம் பேசலாம். அந்த சமயத்தில் தான் கொல்கட்டாவில் நடந்த ஒரு மாநாட்டுக்காக கலந்து கொள்வதற்காக சென்ற திரு சாவர்கர் அவர்கள் நாக்பூர் ரயில்வே நிலையத்தில் பேசுகிறார். மதச்சார்பின்மை என்ற கோட்பாடு இந்தியாவுக்கு விரோதமான கோட்பாடு. இந்தியா இந்துக்களின் நாடு, இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் இந்த நாடு அப்படின்ட்டு திரு சாவர்கர் அவர்கள் ரயில்வே நிலையத்தில் பேசுகிறார். அன்றுதான் இந்த சிலை அந்த இரவு வைக்கப்படுகிறது. அபிராம் தாஸ் என்பவர் வந்து அவர் தன்னை சாதுன்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. ஆனால் வந்து இந்த அவருடன் பழகியவர்கள், அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் அண்ட் அதற்கு பிறகு வந்து அவர்களை பற்றி இந்த அவர்களோடு நெருக்கமாக பழகிய நண்பர்கள், அவருடைய உறவினர்களே கூட, இவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மனநிலை சரியில்லாதவர்னு சொல்கிறத விட ஒரு எர்ராட்டிக் கேரக்டர், எப்போ எதை பண்ணுவார்னே தெரியாது, ரொம்ப ரேஷாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்ராம் தாஸ் அன்று அவர்களோடு சேர்ந்த ஒரு இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்து தான் வந்து நள்ளிரவில் கொண்டு போய் 22 நள்ளிரவில் வைக்கிறாங்க. நள்ளிரவில் போய் சிலையை வைக்கலான்ட்டு இவங்க முடிவெடுத்துடுறாங்க. ஆனால் 12 மணிக்கு வந்து ஷிஃப்ட்டு மாறுது. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரச்சனை தான் நான் அதுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சுன்னு சொல்கிறேன்ல, தொடங்கின உடனே என்னென்னா ஒரு போலீஸ், ஒரு மினிமம் காவல்துறையின் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த மசூதியோட நுழைவாயிலுக்கு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10-15 காவலர்கள் இருக்கிறார்கள். கரெக்டாக அந்த மசூதியோட நுழைவாயில் இருக்குல்ல, அதுக்கு ஒரே ஒரு காவலர் மட்டும் பாதுகாப்புக்கு இருக்கிறார். அப்போது அந்த 12 மணிக்கு அந்த போலீஸோட ஷிஃப்ட் மாறுது. ஃபைசாபாத் மாவட்டம் அது, போலீஸோட ஷிஃப்ட்டு நைட்டு நள்ளிரவு 12 மணிக்கு மாறுது. அந்த ஷிஃப்ட்டு மாறும்போது வரக்கூடியவர் புது ஷிஃப்ட்டுக்கு 12 மணி ஷிஃப்ட்டுக்கு வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர். ஸோ 12 மணிக்கு முன்னாடியே கொண்டு போய் இந்த சிலையை உள்ளே வைக்கிறோம் அப்படின்ட்டு இவர்கள், இந்த அப்ராம் தாஸ் இவரை போன்றவர்கள்லாம் வந்து முடிவெடுக்கிறார்கள். அப்போ வந்து இவர்கள் இந்த சிலையை வைக்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணி 12 மணிக்கு முன்னாடியே வச்சிடுறாங்க. இந்த 12 மணிக்கு இவங்க போய் சத்தம் போடாமல் சிலையை வச்சு இந்த அப்ராம் தாஸ் இவரோட கூட்டாளிகள் 2-3 பேர்லாம் வந்து உள்ளே இருக்கிறாங்க. அது உள்ளே அந்த சிலையை வச்சுட்டு உள்ளே இருக்காங்க. இவர் இந்த இஸ்லாமிய காவலர் வெளியிலேயே நிற்கிறாரு. இவருக்கு அது எங்கே உள்ளே என்ன நடக்குது அப்படின்றதுலாம் தெரியாது. இப்போ இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் காவலர், அவர் ஒரு அரசு ஊழியர் இல்லைங்களா, அரசு ஊழியராக இருக்காரு. வந்து இயல்பாக வந்து போலீஸ் எஃப்ஐஆர் போட போகிறாங்க. போட்டோன்னே முதல் கேள்வி என்ன வரும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்த, இந்த மாதிரி 10 பேர் பூந்து உள்ளே பூந்து ஒரு சிலையை வச்சுட்டு இருக்காங்க, உன்னோட டியூட்டி இதெல்லாம் நடக்காமல் பாதுகாக்கிறது தான் உன்னோட டியூட்டி இல்லையா, நீ என்ன பண்ணிட்டு இருந்தது கேள்வி வரும். எப்படி பார்த்தாலும் இன்னொன்று, ஒன்று அவர் குற்றத்துக்கு உடந்தையாக அவர் குற்றவாளியாக சேர்க்கப்படுவார், அப்படி இல்லைனாலும் அவரோட பணி போயிடும், டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிக்கு அவரோட பணி போயிடும். ஸோ இவர் பின்னாளில் காவல்துறை பதிவு செய்த வழக்கில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும் போது என்ன சொல்கிறாரு, நான் அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு ஒளி அந்த மசூதி உள்ளே இறங்குச்சு. யார், இந்த இஸ்லாமியர். ஒரு ஒளி அந்த இதுக்குள்ளே இறங்குச்சு. அதை பார்த்த பிறகு தான் நான் அவர் மாற்றி வேலை போயிடுங்க, ஒன்றும் வேலை போயிடும் இல்லை ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அந்த நேரத்தில் அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தின் காரணமாக இவர் இதை செய்திருக்கலாம் இல்லையா, வேறு இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும், ஒரு அச்சத்தின் காரணமாக தான் இதை செய்தது தான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம அவர் சாட்சி சொல்கிறாரு, இவர்கள் இந்து குரூப்புக்கு வந்து இதுவே ஒரு பெரிய ஒரு வசதியாக போயிடுது. ஒரு இஸ்லாமியர் அவரே வந்து ஒளி உள்ளே இறங்குச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் அந்த குறிப்பிட்ட கே 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 நாயருக்கு வருவோம். அந்த கே 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 நாயர் என்பவர் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர். கே 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 நாயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் என்று சொல்வதை விட ஒரு இந்து மதவெறி பிடித்த நபர் என்று தயக்கம் இல்லாமல் நான் சொல்வேன். அவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார். அந்த ஆளை மட்டும் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்துச்சு அந்த அரசாங்கம்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையும் நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். உங்களுக்கு அரசின் பாதுகாப்பில் அந்த மசூதி இருக்கிறதுன்றதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஸோ ஃபைசாபாத் மாவட்டத்தின் ஆட்சியராக இருக்கக்கூடிய திரு கே 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 நாயர் அவர்களுடைய பொறுப்பு தான் அந்த மசூதியோட பாதுகாப்பு இது எல்லாமேன்றது எல்லாருக்கும் தெரியும். காலை 5 மணிக்கு அந்த சம்பவ இடத்துக்கு நாயர் போயிடுறாரு. 5 மணிக்கு வந்து நள்ளிரவில் வந்து இந்த மாதிரி ஒரு ராமர் சிலையை வந்து வச்சுட்டாங்கன்ற தகவல் வெளியில் பெரிய அளவுக்கு பரவலை. கலெக்டர் அங்கே போயிடுறாரு. கலெக்டர் நினச்சிருந்தாருன்னா 10 நிமிஷத்தில் அந்த சிலையை தூக்கி வெளப்பட்டுருமோ இல்லைங்களா, ஏன்னா அது சட்டவிரோதமாக வைக்கப்பட்டது. உங்களுக்கு அரசோட பாதுகாப்பில் இருக்கிறது உள்ளே போய் ஒரு சிலையை வச்சுட்டு ராமர் திடீர்னு நைட்டு அவதாரம் கொடுத்தாருன்னு சொன்னது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஏற்றுக்க முடியும், ஏற்றுக்க முடியாது. 5 மணிக்கே இவர் போயிடுறார். ஆனால் இவர் செய்யலை. காலையில் 9 மணிக்கு தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அந்த எஃப்ஐஆரில் ரொம்ப தெளிவாக எழுதிடுறாங்க, இது வந்து 50-60 பேர் ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபட்டு உள்ளே போய் இந்த சிலையை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது 9 மணிக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அப்போவும் கூட்டம் கொஞ்சம் தான் கூடுது. அப்போது நினைத்திருந்தால் கூட கே 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 நாயர் வந்து அந்த சிலையை வந்து அங்கேருந்து ஃபோர்ஸை வச்சு ரிமூவ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் ரிமூவ் பண்ணல.
அதற்கு பிறகு வந்து ஒரு அக்ஷய் பிரம்மச்சாரி அப்படின்ற ஒரு காங்கிரஸ்காரர், அவருக்கு வந்து இது சிக்கலை உண்டு போனால், அவர் இந்து, காங்கிரஸ் காந்தியவாதி, அவர் அவர்கிட்ட வந்து ஊடகவியலாளர்கள் போய் பின்னாளில் கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் 12 மணிக்கு போனேன், மதியம் 12 மணிக்கு, நைட்டு வச்சுட்டாங்கன்னா மதியம் 12 மணிக்கு போனேன், அப்பவும் கூட்டம் இல்லைன்றார். அப்பவும் கூட்டம் இல்லை, இவங்க அரசு நினச்சிருந்து மாவட்ட ஆட்சியர் நினச்சிருந்தார்னா 12 மணிக்கு கூட கூட்டம் இல்லாதப்பவே இதை சரி பண்ணியிருக்க முடியும், ஆனால் இதை சரி பண்ணலை அப்படின்றார். இந்த கே நாயர் இதோடு இந்த விஷயம், நாயரோட ரோல் முடியல. நாயர் வந்து இந்த மாதிரி இதை 9 மணிக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டு யாரையும் கைது செய்யாமல் சிலையை எடுக்க முடியுமா அதை பற்றியே வந்து பேசாமல், இவர் வந்து அதிகபட்சமாக ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கும் ஸ்டேட்டு யுனைடெட் ப்ராஃபி கோவிந்த் வல்லப் பந்த்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து அப்போது அந்த யுனைடெட் ப்ராவின்ஸோட முதலமைச்சராக இருக்கிறார். அவர்களுக்கு தகவல், தலைமைச் செயலாளர்களை அவர் தகவல் அனுப்பிக்கிறார். அந்த தகவலில் வந்து இவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நள்ளிரவில் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே போந்து வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் சேரல இல்லையா? கூட்டத்தை வந்து சேர்ப்பதற்காக இவர்கள் செய்யும் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு கே நாயர் அவர்களின் மனைவி திருமதி சகுந்தலா நாயர் அவர்கள் ஊர் ஊராக போய் இந்த மாதிரி வந்து நள்ளிரவில் பாபர் மசூதியில் ராமர் அவதாரம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் போய் ஊர் ஊராக வந்து சொன்ன உடனே கூட்டம் பரவ ஆரம்பிக்குது. செய்தி உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் எப்படி பரவுன்றது உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு அதிசயம் நடந்திருக்காமேன்ட்டு நீங்களே உங்களுடைய இந்த சமீபத்திய வரலாறாக நீங்கள் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட முடியும், உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்தியாவில் திடீர்னு ஒரு நாள் பிள்ளையார் பால் குடிச்சிச்சுன்னு கிளம்பி விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். இப்பவும் பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரண மனிதன்ட்ட கேட்டிங்கன்னா யோ கல் சிலை எப்படியா பால் குடிக்கும் அப்படின்னு கேட்கணும், ஆனால் எவ்வளவு கூட்டம் அன்னைக்கு வந்து பெருகுச்சு அப்படின்றது பார்க்கலாம். இப்போவே இவ்வளோ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆன இந்த நேரத்தில் எப்படி இருக்காங்கன்னா, நீங்கள் 40s-லாம் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இவர் தான் இதை போய் பரப்புகிறார். திரு கே நாயர் அவர்களின் மனைவி சகுந்தலா நாயர் அவர்கள் 1952 இந்து மகாசபா கட்சியின் சார்பாக 52 நடந்த தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆகிறார். இந்த கே நாயர் 1967 பிஜேபியின் முந்தைய வேர்ஷன் பாரதிய ஜன்சங் இருக்குல்ல, ஜன்சங்கோட எம்பியாக 1967 பஹ்ராய்ச் தொகுதியில் இவர் கே நாயர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டாரு. நாயருக்கு வந்து இந்த எம்பி போஸ்ட் மட்டும் கிடையாது, இவர் என்னென்ன சம்பாதிச்சார்றதை அது பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் வந்து நேருவுக்கு இந்த சம்பவங்கள் தொடர்பான விவரங்கள்லாம் தெரிய வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸாக நேரு கவலைப்படுறார். அவர் நேரு வந்து கரெக்டாக அவர் ஒரு விஷனரின்றதான் கரெக்டாக புரிஞ்சுக்கிறார். இது கையை மீறி மிகப்பெரிய சிக்கலாக இது ஆகப்போகிறது என்பதை நேரு உணர்கிறார். ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸ்கோ வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, திடீர்னு வந்து நள்ளிரவில் வந்து இது அவதாரம் வந்துச்சுன்னு சொன்னால் யாராவது இது பண்ணுவாங்களா? ஸோ அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் நேரு வந்து சிஎம்க்கு கடிதம் எழுதுறார். சிஎம் கடிதம் எழுதி நீங்கள் என்ன இமீடியட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இன்னும் வந்து இந்த கே நாயர் தான் மாவட்ட ஆட்சியராக தொடர்கிறார். மாவட்ட ஆட்சியராக அவர் தொடரும் போது சீஃப் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி எல்லாரும் வந்து கலெக்டர் தானே அட்ரஸ் பண்ணோம். இதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 ஆகிடுது இவருக்கு அட்ரஸ் பண்ணோன்னா கலெக்டர் ஒரு கே நாயர் ஆஸ் கலெக்டர் ரிப்ளை பண்ணுறார். சிலையை எடுக்கிறது அத்தனை எளிது கிடையாது. கே நாயர் அப்படி நாயர் வந்து சீஃப் செக்ரட்டரி பதில் எழுதுறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அது அவ்வளோ எளிதாக எடுத்துட முடியாது, ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இன்னொன்று இவரோட ரோல் இந்த கான்ஸ்பிரசியில் எவ்வளோ முக்கியம்னா நான் தான் சொல்கிறேன், ஒய்ஃபு தான் ஊர் ஊராக போய் சொல்கிறது, பூஜை நடத்தி எல்லோரும் வாங்க கோயிலுக்கு போங்கன்னா இன்னொன்று 10 பேர் இருக்கும்போது நீங்கள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருலாங்க. 2000 பேர் கூடனா எத்தனை பேர் நீங்கள் போலீஸை விட்டு அடிப்பீங்க? அதுவும் சுதந்திரம் அடைந்து அப்போது தான் வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் டெமோக்ராசியாக இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் சுதந்திரம் அடைஞ்சு இன்னும் 1.5 வருஷம் இருக்கும் இல்லைங்களா, 1.5 வருஷம் கூட முழுசாக முடியல. இந்த நேரத்தில் பிரிட்டிஷார் உங்கள் குடிமக்களை அடித்தது போல இந்திய அரசாங்கம் தனது குடிமக்கள் மீது தாக்குதல் நடத்துன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்க முடியும்? 1 வருஷம் முன்னாடி தான் பிரிட்டிஷாரை எதிர்த்து வன்முறை எதிர்த்து இந்தியர்கள் கடும் போராட்டத்திற்கு பிறகு ஒரு சுதந்திரத்தை பெற்றிருக்கோம். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு 2000 பேர் கூடிட்டாங்க இல்லை வேறு வழி இல்லாமல் அதை எடுக்கணுன்ற சமயத்தில் இந்திய அரசே இந்திய மக்களின் மீது தாக்குதலை நடத்துவது என்பது ஒரு சங்கடமாக இருக்கும் இல்லைங்களா? நேரு போன்ற நாட்களுக்கு பிரிட்டிஷார் அடித்தாங்கன்னு தான் நம்ம சுதந்திரம் வாங்கினா நம்மளே அடித்தா எப்படி இருக்கும்ட்டு இன்றைக்கி மறந்துச்சுன்னா விட்டு அடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு அந்த சங்கடம் இருந்தது. அதனால இவர் திரு கே நாயர் தொடர்ந்து வந்து பதில் கடிதம் சீஃப் செக்ரட்டரிக்கெலாம் எழுதும்போது இல்லை கூட்டம் சிக்கலாகிடுது இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்லாம் வந்து தொடர்ந்து கடிதம் எழுதுகிறார். அந்த ஏற்கனவே வந்து இவர் திரு அக்ஷய் பிரம்மச்சாரி என்பவர் வந்து இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காங்கிரஸ் கட்சிக்காரர் காங்கிரஸ் கட்சி காந்தியவாதி அவர் வந்து நடவடிக்கை எடுத்துருக்காரு வந்து சொல்கிறாரு. அவர் 2-3 சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறார். நீங்கள் இந்த சம்பவத்தை விசாரித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் மீண்டும் மீண்டும் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி வாசலே போய் சாகுமுறை உண்ணாவிரதம் எடுத்துறார். அதற்கு பிறகுதான் இவர் நாயர் மற்றும் அவருடன் இருந்த இன்னொருவர் அவருக்கு இந்த சதி திட்டத்தில் உதவியாக இருந்தவர் இவங்க 2 பேரும் பணி இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். திரு கே நாயர் அவர்களுக்கு வந்து என்னென்ன பலன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, 100,000 மாமரங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாந்தோட்டத்தை வந்து மகாசபாவை சேர்ந்தவர்கள் இவருக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார்கள்.
என்னென்னா அவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த கலெக்டரோட உதவி இல்லைன்னா நம்ம வந்து இன்றைக்கி மசூதியில் உள்ள சிலையை வச்சுருக்க முடியாது, இவர் வந்து மிகப்பெரிய உதவியை செய்தவர் இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் தான் வந்து போய் அந்த இது அந்த அவருக்கு வந்து அந்த தோட்டத்தை வாங்கி கொடுக்குறாங்க. இது போக வந்து ஒரு மிகப்பெரிய எஸ்டேட் ஒன்று இருந்துச்சு, லவுர்பூர் எஸ்டேட் அப்படின்னு ஒரு எஸ்டேட் இருந்துச்சு. அந்த எஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான பங்களாவுக்கு நாயர் அதை விலைக்கு வாங்கிட்டு குடி போயிட்டார். ஒரு கலெக்டர் சம்பளத்தில் நீங்கள் அவ்வளோ பெரிய எஸ்டேட்டெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இவர் அங்கே குடி போய் விடுகிறார். அந்த இடம் வந்து இன்றும் உத்தரப்பிரதேசத்தில் நாயர் காலனி என்று அழைக்கப்படுகிறது அந்த எஸ்டேட் இவரோட பேரால். இது போக அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் என்ற பெயரில் வந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே பேக்கரி இதெல்லாம் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குது. பேக்கரி கூட கிடையாது, ஃபஸ்ட்டு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் உள்ள வந்து இவர் தானே இப்போ கூட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு கம்மி. இங்கே தான் நம்ம ஊரில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு இதுக்கு பேர். கர்நாடகாவில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து டெபுட்டி கமிஷனர்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் புதிதாக உருவான மாநிலம். உத்தரப்பிரதேசத்தில் இன்றும் மாவட்ட ஆட்சியரோட பேர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டிஎம் தான் சொல்லுவாங்க. அஃபிஷியல் நேமே டிஎம் தான். ஏன் அப்படி மாநிலம் இங்கேயும் வந்து நம்மளோட கலெக்டர் மேஜிஸ்ட்ரேட் தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தெல்லாம் கையொப்பம் விடுகிறார்கள்ல மாவட்ட ஆட்சியர்கள், அவங்க அப்போது போலீஸாக இது ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பவரை யூஸ் பண்ணல. தே ஆர் யூஸிங் தேர் பவர் அஸ் மேஜிஸ்ட்ரேட்ஸ். குண்டர் சட்டத்தில் இங்கே குண்டர் சட்டத்தில் கையெழுத்து போடுறாங்கல்ல, சென்னை நகரம் போன்ற நகரங்களில் கமிஷனர் கையெழுத்து போடுவார். ஏன்னா இந்த மேஜிஸ்ட்ரேட் பவர் கமிஷனருக்கு வந்துடுது. ஊரக பகுதிகளில் குண்டர் சட்டத்தில் கையொப்பம் விடுவது ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஜுடிஷியல் பவர். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம்னா, இப்போ தானாங்க தேர்தல் எம்எல்ஏ எம்பி சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் கலெக்டர் தானே ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர். உங்களுக்கு இந்த லாலாம் டெவலப் ஆன பிறகு தான் கோர்ட் இதெல்லாம் உருவாகுது. அப்போ வந்து ஒரே ஆள் கோர்ட்டு இவர் மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பார், ஜட்ஜாக இருப்பார், கலெக்டராக இருப்பார், சீஃப் மினிஸ்டராக இருப்பார். பிரிட்டிஷார் தானேங்க வந்து இங்கே இந்த நிலத்தெல்லாம் அளந்து இது இந்த ப்ராவின்ஸு இந்த ப்ராவின்ஸு இதை நிர்வகிக்க இப்படி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு 1857 பிறகு தானே வந்து இந்த ஈஸ்ட் இந்தியான்றதே இங்கு பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்ட் கவர்மெண்ட்டாக உருவாகுது. ஸோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஹோட்டல் இஸ்லாமியரோட ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹோட்டல் உள்ளே போய் சில இஸ்லாமியர்கள் வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து போலீஸை அனுப்பிச்சு அவங்கள எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு அந்த ஹோட்டலை டேக் ஓவர் பண்ணிடுறார். அந்த கே கே நாயர் டேக் ஓவர் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தர் பேரில் இவரே அந்த ஹோட்டலை தொடங்குறார். நாயர் இவரே போய் ஹோட்டலை திறந்து வைக்கிறார். அந்த ஹோட்டலை திறந்து வைக்கிறதுக்கு வந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹிந்து மகாசபா தலைவர்கள் வந்து அந்த ஹோட்டலை திறந்து வைக்கிறார்கள். அந்த ஹோட்டலுக்கு சொந்தமான உரிமையாளர் விடவில்லை. ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு பிறகு நீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமாக வழக்கு தீர்ப்பு வருகிறது. ஆனால் கடைசி வரை அவரால் அந்த ஹோட்டலை எடுக்க முடியவில்லை. அண்ட் அந்த ஹோட்டல் ஓனர் சரி இவங்ககிட்ட போராட முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரியை ஸ்டார்ட் பண்ணுறார். இன்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அது ஒரு புகழ்பெற்ற பேக்கரியாக இன்னும் இருக்கு. அவரோட வாரிசு இன்னும் அந்த தொழிலை நடத்தி கொண்டு வருகிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக. இது எதுக்கு வந்து இவ்வளவு டீட்டெயில் சொல்றேன்னா, இந்த நாயர் வந்து வெறுமனே ஒரு இந்துத்துவ ஆர்வத்தின் காரணமாக மட்டும் இதை செய்யவில்லை, அவருக்கு பர்சனலா இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறதால். சப்சிக்வெண்ட்டாக 67 இவர் எம்பி ஆனார்ன்ற இந்த விவரங்களை எல்லாம் சொன்னேன். இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அப்பயாவது வந்து இதை எப்படி அடுத்து, அதாவது இந்த நாயர் வந்து வெறுமனே இந்த நடுவில் இது நள்ளிரவில் அந்த சிலையை வைத்ததோடு நாயர் நிற்கவில்லை, சப்சிக்வெண்ட்டாக இது இஸ்லாமியர்கள் பக்கமே போயிடக்கூடாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த அயோத்தியாவில் வந்து இந்திய சட்டம் 145 கீழே வந்து அந்த இதை வந்து டேக் ஓவர் பண்ணிடுது அரசாங்கம். டேக் ஓவர் வந்து எப்போ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வருது. 145 சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வருது, இந்த இடம் என்னோடதுன்ட்டு நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த இடம் உங்களோடதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 145 கீழே வந்து கவர்மெண்ட் என்ன டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த யார் வந்து பொசிஷனில் வச்சுருந்தது, இது யாருக்கு சொந்தமாக இந்த இடம் இருந்தது அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுறது தான் 145 கவர்மெண்ட்டு டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து அந்த டேக் ஓவர் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் ரிசீவர் கஸ்டோடியன்ட்டு ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். ஸோ சங்கருக்கும் லியோவுக்கும் பிரச்சனை. ஸோ மூன்றாவது ஒரு நபர்கிட்ட இந்த பிரச்சனை முடிவு வரைக்கும் நீங்கள் ரிசீவராக இருந்து இந்த சொத்தை பாதுகாங்கன்னு கொடுக்கணும். அப்போ வந்து ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணணும், இதுதான் நியாயம். அந்த ஊரோட முனிசிபல் கார்பரேஷன் தலைவராக ஒருத்தர் வந்து பிரிய தத்தம் தாஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட 145 இதை டேக் ஓவர் பண்ணி அவரை ரிசீவராக போடுறாங்க. அவர் இந்து அமைப்பை சேர்ந்தவர். அவரை ரிசீவராக போட்ட உடனே அவர் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு, இது இந்த மசூதி வளாகம் மொத்தத்தையும் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவர் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார் அரசுக்கு. அந்த கடிதத்தில் என்ன கேட்குறாருன்னா, ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு 3 பூஜை நடத்துறதுக்கு 2 பூசாரி வேணும். அது வரைக்குமே அந்த ராமர் சிலை வந்து மசூதியில் தான் இருக்குது, உள்ளே தான் இருக்குது, எடுக்கவே இல்லை. நேரு, நீங்கள் சரியாக கேட்டீங்க, நேரு மீண்டும் அந்த யுனைடெட் ப்ராவின்ஸோட அந்த சீஃப் மினிஸ்டர் கௌரவ் வல்ல பந்துக்கு வந்து கடிதம் எழுதுகிறார். ஒரு கட்டத்தில் நேரு, ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியின் தூண்களாக இருந்தீர்கள்,
ஆனால் நீங்கள் இந்த உருமாறி இன்னைக்கு இப்படி மதவாதம் உங்களிடையே புகுந்து விட்டது என்பது எனது உள்ளத்தை உள்ளபடியே வேதனைப்படுத்துகிறது. பல்வேறு லெட்டரை எழுதிட்டார். அதுக்குள்ளெல்லாம் நேருவுக்கு வந்து ரொம்ப முதுமை ரொம்ப கிட்டத்தட்ட மனசு உடைஞ்சிட்டார். ஒரு காங்கிரஸ் கட்சினா நேருவை பொறுத்த வரைக்கும் ஒரு மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம் இதையெல்லாம் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் கட்சி அப்படின்ட்டு அவர் நினைத்து கொண்டிருந்தார். இந்த கட்சிக்குள்ளே இவ்வளவு மதவாதிகள் இருக்கிறாங்கன்றது நேருவுக்கு ஒரு வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதனால் அவர் குருச்சரன்தாஸ்க்கெலாம் மீண்டும் மீண்டும் கடிதம் எடுக்கிறார். பட் அதுக்குள்ளே அங்கே வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. என்னென்னா இன்னொரு ரீசன் நீங்கள் கேட்குறீங்க, ஏங்க இதை எடுக்கல எடுக்கலன்னா, இதுக்குள்ளே செய்தி ஊர் புற பரவிடுது. ராமர் நள்ளிரவில் பாபர் மசூதியில் தோன்றிருக்கிறாள்னு சொன்னோன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போய் பூஜை பண்ணலான்னு ஊர்லேருந்து கிளம்பி வர்றாங்க. எப்படி டேக் ஓவர் பண்ணுவீங்க? ஸோ இந்த அந்த முனிசிபல் கார்பரேஷன் சேர்மனாக இருந்த பிரியதத்தம் தாஸ் வந்து ரிசீவராக அவர் லெட்டர் அனுப்புகிறாரு, என்கிட்ட அதை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கொடுங்கன்னு சொன்னோடனே, அதுக்கு பிறகு இவர் டேக் ஓவர் பண்ண பிறகு இவர் வந்து கடிதம் எழுதுறார். ஒரு நாளைக்கு மூணு வேளை பூஜை பண்ணணும், ஒரு ரெண்டு பூசாரி, இவங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர், அப்புறம் அதுக்கு செக்யூரிட்டி ஸ்டாஃப், அது இதெல்லாம் வாட்ச்மேன், மொத்தமாக இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு 10-12 பேரை வந்து நாங்கள் எம்ப்ளாய் பண்ணோம். எதுக்கு? அவர் ரிசீவர், ரிசீவரானால் ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ண தான் அவர் வேலை. அவர் பூஜை நடத்துறதுக்கு ஆளுங்கள்லாம் எனக்கு வேணும். மாதம் வந்து 1057 ரூபாய் இவர்களுக்கு ஊதியமாக கொடுப்பதற்கு செலவுக்காக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கலெக்டர் எடுத்துகிற அந்த பணமும் சாங்ஷன் பண்ணிடுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து அது ஒரு அப்போ வரைக்கும் கலெக்டராக வந்து கேகே நாயர் தான் இருந்தார். கேகே நாயர் தான் இருக்கார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கழித்து தான் அவர் இல்லை இல்லை அதுக்கு அந்த 1900 எப்போ இது வருதுன்னு கேட்டிங்கன்னா 5 ஜனவரி 1950 தான் இவர் இந்த லெட்டர் எழுதுகிறார். எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும், இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இது வேணும் அப்படின்றதுலாம் வந்து அவர்கள் செய்கிறார்கள். எப்போன்னா 5 ஜனவரி 1950 வந்து கேட்குறாரு. அவருக்கு வந்து மாதம் 1057 ரூபாய் கொடுக்கப்பட்டு விடுகிறது. இது இந்த மாதிரி வந்து இவர்கள் பூஜை பண்ணுறதுக்கு இங்கே பணம் சாங்ஷன் பண்ணுறாங்களே, இதற்கும் இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆருக்கும் பெரும் முரண்டிருக்கிறதா இல்லையா? எஃப்ஐஆரில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடையாளம் தெரியாத நபர்கள் அப்ராம்தாஸ், அப்ராம்தாஸ் இவர் தலைமையில் வந்து ஒரு 40 பேர் வந்து உள்ள போது இதை வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஓகேவா? இது எஃப்ஐஆர், இட் இஸ் இன் தி டாக்குமெண்ட், அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷனில் இது இருக்குது. இன்னொரு புறம் வந்து மாவட்ட நிர்வாகமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு 1057 ரூபாய் மாதம் மாதம் சாங்ஷன் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ பெரிய முரண். அந்த எஃப்ஐஆர்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் யாருமே மதிக்கல. இது வந்து 5 ஜனவரியில் வந்து இந்த பணம் சாங்ஷன் பண்ணுறாங்க பூஜை பண்ணுறதுக்கு. 19 ஜனவரி 1950 லோக்கல் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிடுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் சிலையை, ராமர் சிலையை யாரும் நீக்கக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டது போல் 1949 நடந்த இந்த சம்பவம் அதுதான் 92 ஒரு பெரிய இதாகிறதுக்கு கல்மினேஷனாக இருந்துச்சு. இந்த சமயத்தை வந்து ஜன்சங்கா இருந்த அந்த கட்சி வந்து எப்பொழுது வந்து பாரதிய ஜனதாக கட்சியாக மாறியது? வாஜ்பாய், அத்வானி உள்ளிட்டோர் வந்து இந்த விஷயத்தை எப்போ கையில் எடுத்தாங்க? அந்த கர சேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, கர சேவகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ உள்ளே வந்தாங்க? ஸோ வந்து ராமர் கோவில் கட்ட வந்து அனைவரும் செங்கல் தாருங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள், செல்வி ஜெயலலிதா கூட அதற்காக வந்து செங்கல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அத்வானி வந்து இந்த விஷயத்தில் எப்போ வந்தார்? அதுக்கு அப்புறம், அதாவது 1949 அப்புறம் சில உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த பிரச்சனையை யார் கிளப்புறாங்க, யார் அடி எழுப்பப்படுகிறது? அத்வானி எப்படி வந்தார்? அதுக்கப்புறம் வாஜ்பாய் எப்படி வந்தார்? அருண் ஜோஷி எப்படி வந்தார்? உமா பாரதி எப்படி வந்தார்? 1949 வந்து இந்த சம்பவம், இந்த நள்ளிரவில் சிலையை வச்சு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவமும் இவர்கள் நினைத்தது போல பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவது. இவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு காந்தி அசாசினேஷன், அது அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த கடவுளின் பெயரை சொல்லி மத உணர்வுகளை தூண்டுவதன் மூலம் இந்தியாவில் வந்து இந்த மீண்டும் அந்த ஒரு இந்து எழுச்சியை உருவாக்கலாம் என்று இவர்கள் எடுத்த இந்த முயற்சியும் தோல்வியடைகிறது. இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போய் சிலையை வச்சுட்டாங்களே ஒழிய இவர்களால் வந்து இதை ஒரு மூமெண்ட்டாக ஒரு பெரிய இதுவாக ஜென்ரேட் பண்ண முடியல. அதுக்குள்ளே காந்தியோட ட்ரையல் போயிட்டுருக்கு, இந்து லீடர்ஸ் நிறைய பேர் அப்ஸ்காண்டிங்காக போக வேண்டியது இருக்குது, அங்கே வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம் இதெல்லாம் பண்ணாலும் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இது வந்துடுது. அண்டு வந்து இதில் இந்தியாவில் வந்து ஒரு நேஷன் பில்டிங் மூடு வந்துடுது. இப்போ தான் சுதந்திரம் வாங்கியிருக்கோம், நம்ம இதை டெவலப் பண்ணோம் அதை டெவலப் பண்ணோம் நேரு தலைமையில் இது பண்ணணுன்றதுனால இந்த ரிலீஜியஸோட இம்பேக்ட் வந்து பெரிய அளவில் ஏற்படவில்லை. இதனால் இந்த விஷயம் யாரும் 80கள் வரை யாருமே தொடரலை. இதை வந்து முதலில் வந்து இந்த விஷயத்தை, ராமர் கோவில் விவகாரத்தை, இந்த பாப்ரி மசீது விவகாரத்தை கையில் எடுக்கலாம் என்று பிஜேபி நினைத்ததற்கான ரொம்ப முக்கியமான காரணம் வந்து 2 வழக்குகளை வந்து உதாரணமாக சொல்லலாம். 2 நேர்வுகள் வழக்குகள்னு சொல்ல முடியாது. முதல் வழக்கு வந்து 80களின் தொடக்கத்தில், 86 நினைக்கிறேன், ஷாபானு வழக்குன்ட்டு ஒரு வழக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ, கேள்விப்பட்டிருக்கேன். ஷாபானு வழக்குனா என்னென்னா, ஒரு இந்து திருமண சட்டத்தின்படி இல்லை கிறித்துவ திருமண சட்டத்தின்படி மனைவி விவாகரத்து கோருகிறார் என்றால் நாம் வந்து காம்பன்சேஷன், கணவர் வந்து அதற்கான இழப்பீடு வந்து தரணும், மாசம் ஜீவனாம்சம் தரணும், மெயின்டெனன்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இதை வந்து தரணும். முஸ்லீம் லாவில் வந்து, ஷரியத் லாவில் வந்து அந்த மாதிரி கணவர் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு வந்து ஒரு பீரியட் சொல்கிறாங்க, இத்தத் லா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அந்த இத்தத் பீரியட்னா என்னென்னா, அந்த மனைவி
அடுத்த திருமணம் செய்து கொள் ஒரு டெம்பரரி பீரியட்னு வச்சுங்களேன். ஸோ அந்த இந்த பீரியட் வரைக்கும் கொடுத்தா போதும், அதுக்கு மேலே கணவர் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்றாங்க. ஒரு வழக்கறிஞருக்கு மனைவியாக இருந்த திருமதி ஷாபான் அவர்கள் தான் உச்சநீதிமன்றம் வரை செல்கிறார். எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், எல்லோரும் கொடுக்குறீங்க எனக்கும் கொடுங்கன்னு ஒரு சிஆர்பிசியில் ஒரு ப்ரொவிஷன் 128 ஆர் சம்திங், அதுபடி எனக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுங்கன்னு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு இதை அப்போல்டு பண்ணி காம்பன்சேஷன் எல்லாத்துக்கும் தான் பொருந்தோம், நீங்கள் தலாக் சொல்லிட்டீங்கிறதுக்காக இந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தா அது போதும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. இஸ்லாமியர்களை வந்து குளிர்விப்பதற்காக ராஜீவ்காந்தி என்ன செய்கிறார் என்றால், அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வருகிறார் பாராளுமன்றத்தில். அவங்க உச்சநீதிமன்றத்தோட அந்த வேர்டிக்டை நல்லிஃபை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கலேன். இந்தலா இது வந்து முஸ்லீம்ஸிடையவும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. முஸ்லீமை பேசிஃபை பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறார். சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு முஸ்லீம்க வந்து அதை எதிராக பார்க்குறாங்க. நாங்கள் எங்களுக்கு எங்கள் சட்டம் இருக்குது, கோர்ட் இதில் தலையிட்டுருச்சுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தி இவங்களை பேசிஃபை பண்ணுறதுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நல்லிஃபை பண்ணிடுறார். பண்ண உடனே பிஜேபி இதை கையில் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க முஸ்லீம்ஸை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு வேர்டிக்ட்டை ராஜீவ்காந்தி இது போல் செய்கிறார் அப்படின்றது தொடங்குது. அதை ஒட்டித்தான் 1984 வந்து விஸ்வ இந்து பரிஷத் தான் முதல் முதலில் வந்து இந்த ராமர் ஸ்ரீராம் ஜானகி யாத்திரான்னு சொல்லிட்டு 84 வந்து ஒரு யாத்திரை தொடங்கினா, அதுதான் இதற்கு வந்து தொடக்க புள்ளியாக அமைகிறது. 86 அல்லது 87 வந்து அவர்கள் தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ஒரு பெரிய அளவில் அந்த மூமெண்ட் நடக்கல. அப்போ நடக்குது, பிஜேபி ரொம்ப அக்ரெசிவாக வந்து இந்த விஷயத்தை எடுக்கல. இந்த சமயத்தில் தான் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா விபி சிங் ஆட்சி வருகிறது. விபி சிங் 7 ஆகஸ்ட் 1990 வந்து மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை சட்டமாக இயற்றுகிறார். மத்திய அரசு பணிகள் மற்றும் கல்வி பின்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடுன்ற கான்செப்டே அப்போ தான் கொண்டு வரும். முதல்ல அவர் தான் கொண்டு வரும். எஸ், விபி சிங். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன். இங்கே நமக்கு 18+1 வச்சுருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் இது மாறுபடும்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் ட்ரைபுக்கு 5, இது ட்ரைபுக்கு 5, இவங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவுடனே இவ்வளவு நாளாக இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சு இல்லை. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25-30% ரிசர்வேஷன் வச்சுக்கலாம், 70% வந்து எல்லாருமே வந்து போட்டிடலான்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து 10 தலைமுறையாக படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் 3 தலைமுறையாக படிப்பவர்களுக்கும் போட்டி வந்து அது ஒரு சமனில்லாத போட்டி. ஸோ வந்து பெரும்பாலும் அவர்கள் தான் மத்திய அரசு பணிகளில் வந்து உயர்சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். முதல் முறையாக இதை உடைப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா மண்டல் கமிஷன் பரிந்துரை. பிஜேபியோட சனாதன கொள்கைக்கு இது நேர் எதிரானதா இல்லையா? நேர் எதிரானது. பிஜேபி இன்னைக்கு வந்து உங்க ரிசர்வேஷன் அது இது எல்லாத்தையும் வந்து பேசுறாங்க. ஆனா அப்ப வந்து பிஜேபியின் பத்திரிகையான ஆர்கனைசர் பத்திரிகையில் வந்த பல்வேறு கட்டுரைகள் இந்தியாவில் தேவையற்ற சாதி சர்ச்சையை உருவாக்கிறது, இப்ப நல்லாதான் போயிட்டு இருக்கு, எதற்கு இந்த தேவையில்லாத இடஒதுக்கீடு அப்படின்லாம் சொல்றாங்க. பிஜேபி வெறும் பார்ப்பனர்களின் வாக்குகளை மட்டும் வைத்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்துட முடியுமா? முடியாது. ஏன்னா 84 வெறும் 2 MP தான் அவங்க ஜெயித்தாங்க. இந்தியாவில் நீங்கள் இந்தியா மொத்தமும் நீங்கள் இடஒதுக்கீடு சாதிவாரி இடஒதுக்கீடு நடத்தி முடிவுகள் வெளியிடப்படவில்லை. ஒரு ரஃபாக ஏற்கனவே இருந்த இந்த சென்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக வந்து பார்ப்பனர்களின் எண்ணிக்கை, இந்தியா முழுக்க பார்ப்பனர்கள் மற்றும் உயர்சாதிகளின் எண்ணிக்கை இந்தியா முழுக்க கணக்கெடுத்தால் கூட 20% தாண்டாது இல்லைங்களா? இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின்ஸ் அண்ட் ஹையர் அப்பர் காஸ்டோட எண்ணிக்கை 20% தாண்டாது. அப்போ மீதமுள்ள 80% பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினர் இருக்காங்க. ஸோ அவர்களோட வாக்குகளை வாங்காமல் பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? ஸோ அவர்களால் நேரடியாக மண்டல் பரிந்துரை தவறுன்றதை எதிர்க்க முடியாது. ஆனால் இந்த மாணவர்கள் சார்பில் நடக்கும் போராட்டம்னு பல்வேறு போராட்டங்களை பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் முன்னெடுத்தது உங்களுக்கு தெரியும். டெல்லியில் வந்து திரு கோஸ்வாமி என்ற ஒரு மாணவர் தீ வைத்து தன்னை கொளுத்தி கொண்டார். இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த கோஸ்வாமிக்கு முன்னாடி இன்னொரு பேர் இருக்குமோ, அந்த பேர் எனக்கு நினைவில்லை, தினேஷ் கோஸ்வாமி என்ற சம்திங், அவர் வந்து தீ குளிச்சார். அது வந்து இந்தியா டுடேயில் வந்து கவரில் அவர் எரியிற ஃபோட்டோ கவரில் வந்து வந்துச்சு. அது இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவர் உயர்சாதியினர் வந்து இந்த மாதிரி இதற்கு எதிராக மாணவர்கள் பண்ணாலும் பிஜேபி ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி வெளியில் வந்து நாங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் கொள்கைக்கும் இது எதிரானது இல்லைங்களா? ஸோ இதை டச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. பிஜேபி இந்த காஸ்ட் ஈக்குவேஷனை, பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த காஸ்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சேவா பாரதின்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. இன்னும் அந்த அமைப்பு இருக்கு. இந்த சேவா பாரதியோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் ஹிந்துஸ். அதாவது என்னென்னா, நீங்கள் பிற்படுத்தப்பட்டவரோ இல்லை வேறு ஒரு தாழ்த்தப்பட்டவரோ இருந்தீங்கன்னா உங்களை கூட்டு போய் சமஸ்கிருத மயமாக்கல்னு பண்ணி ஒரு பூஜை சாங்கு சடங்கெல்லாம் பண்ணி நீங்கள் இந்துவோட மெயின் ஸ்ட்ரீமில் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லுவாங்க. இது பண்ணிட்டு இருக்கான், பட் பெருமளவில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ பிஜேபிக்கு இடஒதுக்கீடை நேரடியாக எதிர்க்கவும் முடியாது. ஏன்னா எதிர்த்தாங்கன்னா பிசி வர்சஸ் ஃபார்வர்ட் காஸ்ட்னு ஆகிடும், அதை எதிர்க்கவும் முடியாது. ஸோ இதுக்கு ஒரே வழி வந்து இதை டைவர்ட் பண்ணுறது தான் ஒரே வழிட்டு பிஜேபி தொடங்குது. அந்த சமயத்தில் தான் அத்வானி
சோம்நாத்திலிருந்து ரத யாத்திரையை அயோத்தியா நோக்கி தொடங்குகிறார். அவர் அத்வானி வந்து அந்த ரத யாத்திரை செல்லும் பாதை நெடுக கலவரம் தான். அத்வானி அவர்கள் வந்து இந்த ரத யாத்திரை சென்றால் வந்து மத கலவரம் ஏற்படும், இந்த மாதிரி சச்சரவுகள்லாம் ஏற்படும் சொல்லிட்டு அப்போ இருந்த நரசிம்மராவ் அவர்களுக்கு வந்து தெரியாதா? இருந்துமையா அப்போது நரசிம்மராவ் இல்லை, ஏன்னா 1890 தானே அவர் தொடங்குறாரு. நரசிம்மராவ் 1991 தானே பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். விபி சிங் பிரைம் மினிஸ்டர். விபி சிங் அவர்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி ஏற்படும், ஏன் அனுமதி கொடுத்தார் உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட? ஏன்னா இது ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்தந்த மாநில அரசுகளின் அனுமதியின் அடிப்படையில் தான் வந்து அந்த ரத யாத்திரை வந்து தொடங்கப்பட்டது. ரத யாத்திரை பீகாரை அடைந்தபோது அப்போது அங்கே முதல்வராக இருந்த லல்லு பிரசாத் அவர்கள் இமீடியட்டாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விடப்பட்டார். லல்லு பிரசாத், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு அரெஸ்ட் பண்ணிட்டார். இந்த கைது நடந்த பிறகு தான் வந்து பிஜேபி நரசு இவருக்கு விபி சிங் அரசுக்கு அளித்து வந்த 56 MPs or 80 MPs எனக்கு சரியாக நினைவில்லை, அவர்களுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கியது. அதனால தான் விபி சிங்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது நிச்சயமாக அவசியம். விபி சிங் அவர்களோ லல்லு பிரசாத் அவர்களோ நமது ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த ரத யாத்திரை அமைதியாக அனுமதித்திருப்பார்கள். ஆட்சி போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதை அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, விபி சிங் கவர்மெண்ட்டு கலைஞ்சிருச்சு. இது மெயினாக வந்து இதை வந்து அத்வானியே பின்னாளில் வந்து சொல்லியிருக்காரு. இவர்கள் ஷாபானு விவகாரத்தையும் இந்த மண்டல் கமிஷனையும் இவர்கள் எடுக்காமல் இருந்தால் நாங்கள் பெரிய அளவில் இந்த ரத யாத்திரையை வந்து ஏற்படுத்தியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் பின்னாளில் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய சிக்கலாகி பாபரி மசூதி இடிப்பு வரை வந்து செல்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் அந்த இங்கே வந்து ரத யாத்திரையை பேன் பண்ணிட்டாங்க. பட் அந்த அவர் அத்வானி ஸ்டார்ட் பண்ண அந்த ரத யாத்திரை வந்து தேசிய விருது பெற்ற ஆவணப்பட இயக்குனர் ராம் கே நாம் அப்படின்ட்டு ஒரு ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறார். ராம் கே நாம்னு அது 90 பிற்பகுதியில் வந்த ஆவணப்படம். இது சம்மந்தமாக அது ரொம்ப பயனுள்ள ஒரு ஆவணமாக அது இருக்கிறது. இவர் 90 வந்து திரு அத்வானி அவர்கள் வந்து இதை தொடங்கினாலுமே இது அந்த ரத யாத்திரை தொடங்கிய பிறகு இவர்களுக்கு கிடைத்த வரவேற்பை இவர்கள் பார்க்கிறார்கள் இல்லையா. ஸோ அந்த காஸ்ட்டு அந்த விஷயங்கள்லாம் பின்னுக்கு போய் இந்துவாக ஒன்றிணைவுன்றதும் அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து அந்த மசூதி வந்து அவமான சின்னம் என்றே பிரச்சாரம் செய்யப்பட்டது. அண்ட் அத்வானி அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ட் லீடராக ரொம்ப வயது முதிர்ந்து விட்டார், சாஃப்ட் லீடராக அறியப்படுகிறார். அவர் ரத யாத்திரை சென்றபோது கையில் திரிசூலத்தை ஏற்றிருந்தார் ரத யாத்திரை. அப்போது ரொம்ப ஒரு சுவையான விஷயம் என்னவென்றால் அப்போது திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்களும் அத்வானி அவர்களும் ரத யாத்திரைக்கு சென்றபோது அவர்களுக்கு உதவியாளராக இருந்தவர் யார் என்றால் இன்று பிரதமராக இருக்கும் திரு நரேந்திர மோடி. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நரேந்திர மோடி. ஆமாம், இது போல் ஒரு ரத யாத்திரை சமயத்தில் தான் முரளி மனோகர் ஜோஷி வந்து, ஏன்னா அவர் முரளி மனோகர் ஜோஷி சீனியர் லீடர், இவர் உதவியாளர். உங்களுக்கு ஒரு சீனியர் லீடருக்கு உதவியாளராக ஆர்எஸ்எஸ் வந்து ஒருத்தரை அட்டாச் பண்ணிவிடும். இவர் திரு மோடி அவர்கள் அப்படித்தான் திரு முரளி மனோகர் ஜோஷியோட அட்டாச் பண்ணார். கர்நாடகாவில் பெங்களூர்லேயோ இங்கேயோ அந்த ரத யாத்திரை போன போது நீங்கள் அட்டாச் ஒருத்தர் உங்களுக்கு தலைவருக்கு அட்டாச் பண்ணால் நீங்கள் அதை விட்டு எங்கேயுமே நகரக்கூடாது. அண்டு எளிமையான வாழ்க்கை தான் நீங்கள் வாழணும், உங்களுக்கு தெரியும். இவர் இந்த மாதிரி முரளி மனோகர் ஜோஷிக்கு இவர் மோடி அட்டாச் பண்ணியிருந்தப்போ திடீர்னு மோடி காணப்படுவாரோ எங்கன்னு பார்த்தா அங்கே இருக்க கர்நாடகாவில் லோக்கல் ஆளுங்க இருக்காங்களா இவங்க கூட எல்லாம் போயிட்டு வெளியோர்ந்த ஹோட்டல்களில் அங்கெல்லாம் போய் உணவருந்து விட்டு திருப்பி வந்து நைட்டு வந்துக்கு வரோம். எனக்கு இந்த பையன் வந்து இன்டிசிப்ளின்டாக இருக்கா, எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்ட்டு திரு முரளி மனோகர் ஜோஷி கண்டித்திருக்கிறார். இப்போது மீண்டும் நம்ம பழைய கதைக்கு வருவோம். ஸோ திரு அத்வானி அவர்களும் முரளி மனோகர் ஜோஷி வாஜ்பாய் வந்து இந்த ரத யாத்திரையில் இல்லையா? வாஜ்பாய் இதை ஆதரித்தார். ஆதரித்த ரத யாத்திரை அவர் நேரடியாக பங்கேற்கவில்லை. இந்த மூமெண்ட்டோட முகமாக வந்து நாம் அறியக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா திரு எல்கே அத்வானி, உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்த திரு கல்யாண் சிங், விஹெச்பி தலைவராக இருந்த திரு வினய் கட்டியார், முரளி மனோகர் ஜோஷி, வாஜ்பாயும் இதற்கு உடன்பாடு தான். உமாபாரதியும் இருந்தார். உமாபாரதி இடிக்கும் இடத்துலேயே இருந்தாங்க. செல்வி, உமாபாரதி அவர்கள் இடிக்கும் இடத்துலயே இருந்தாங்க. இதுதான் ஓவரால் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இது வந்து இது ஒரு ட்ராக்ஷனை கொடுக்குது இந்த மத ரத யாத்திரைன்றது. இதற்கு முன்னாடி வந்து இந்த ரத யாத்திரையோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்கணும். 83 or 84 தூர்தர்ஷனில் ராமாயணம் என்ற திரைப்படம், ராமாயணம் என்ற தொலைக்காட்சி சீரியல் வந்து வெளியிட்டாங்க. அருண் கோவில் ராமராக நடித்திருந்தார், அந்த சீதா பிராட்டியாக நடித்தவர் அவரும், இவங்க ரெண்டு பேரும் பின்னாளில் பிஜேபியில் இணைந்தார்கள். கலர் வண்ண தொலைக்காட்சிகள் அப்போது தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அது வரைக்கும் எங்கே பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ராமானந்த் சாகரோட தயாரிப்பில் அந்த ராமாயணம் என்ற அந்த தொடர் வெளிவந்தது. காட் தி இமேஜினேஷன் ஆஃப் அ நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க காலையில் 10 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 ராமாயணம் போடுறாங்கன்னா வேறு எந்த வேலையும் யாரும் பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ஆதரவு இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் முதல் முறையாக பார்க்குறோம். டெலிவிஷன் அப்போ தான் பாப்புலர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வண்ண தொலைக்காட்சியாக பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் டிவியில் இது பார்க்குறது. அங்கே வட இந்தியாவில் வந்து இந்த ராமாயணம் தொடரெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா ஊரே உட்காந்து பார்க்கும். ஏன்னா டிவி பலர் வீட்டில் இருக்காது, ஊரே உட்காந்து பார்க்கும். வட இந்தியாவில் தொலைக்காட்சியில் பஞ்சாயத்து டிவின்னு ஒன்று இருக்கும், பஞ்சாயத்து டிவின்னு இருக்கும், இல்லை ஊரில் யாராவது பணக்காரர் இருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கும். ஸோ இந்த ஹிந்துத்துவ குரூப்பு இதை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிச்சு. ராமாயணம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 போடுறாங்கன்னா அங்கே போய் வச்சுட்டு 10 அந்த ராமாயண ஷோ டிவியில் வர்றதுக்கு முன்னாடி பூஜை நடக்குது அங்கே டிவிக்கு முன்னாடி.
இதெல்லாம் நடத்தி பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் வந்து இது தொடர்பாக வந்திருக்கு. இந்த ராமாயணம் சீரியல் மீடியா பர்சன்ஸே எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ராமாயணம் சீரியல் ஹிந்தி இது இந்தியன்ஸ் சைக்கிள் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்துட்டாங்க. இந்த ராமாயணம் சீரியல் வந்து ஒரு மிக முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணிச்சு. இதை யாரும் வந்து கான்ஷியஸாக இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹிந்து அவேக்கனிங்கோ இல்லை இது இவ்வளோ பெரிய சிக்கலையோ உருவாக்கணும்லாம் போய் யாரும் நினைக்கல. ராமாயணம் ஒரு கதை, இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு தான் அந்த அடிப்படையில் தான் எடுத்தாங்க. இதையெல்லாம் ஒட்டி இந்த ராமாயணம் சீரியல் அண்டு இவர்களுடைய இந்த பிஜேபி சங் பரிவார் அமைப்புகளின் தொடர்ந்த இந்த வேலைகளின் காரணமாக இது வந்து ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸாக வந்து இந்த ராம் ஜென்ம பூமி பாப்ரி மசித் மூமெண்ட் அப்படின்றது உருவாயிடுச்சு. அதற்கு பிறகு தான் வந்து 92 நடந்தது நமக்கு தெரியும். சிபிஐயின் குற்றப்பத்திரிகையின்படி வைத்து பார்த்தீர்கள் என்றால் 5 டிசம்பர் 1992 இந்த விஹெச்பி தலைவராக இருக்கக்கூடிய திரு வினய் கட்டியார் அவர்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அவமான சின்னம் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுல எல்லோருமே வந்து அதில் அந்த கூட்டத்தில் தான் முடிவு செய்யப்படுகிறது அப்படின்ட்டு சிபிஐயோட குற்றப்பத்திரிகை கூறுகிறது. அதற்கு முன்னாடியே அயோத்தியா நோக்கி செல்கிறோம், கரசேவைக்கு வாருங்கள், கரசேவைக்கு வாருங்கள் தான் எல்லாம் சொன்னபோது நரசிம்மராவ் அவர்கள் அப்போது பிரதமராக இருக்கிறார். அவர் வந்து நினைத்திருந்தால்னா முன்பாகவே வந்து உத்தரப்பிரதேச அரசை கலைத்து அவர் வந்து இந்த மசூதி இருக்கக்கூடிய இடத்தை ஒன்றிய அரசின் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரை வைத்து அவர் அதை கைப்பற்றியிருக்க வேண்டும். அவர் என்ன காரணத்தை தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா என்பதற்கெல்லாம் வந்து இன்றும் விடையில்லை. பின்னாடி வந்து அப்போ பிபிசி மட்டும் அதை வந்து விஷுவலாக கவர் பண்ணாங்க. இந்த பாப்ரி மசித் டெமாலிஷனை கவர் பண்ணாங்க. இந்த அவர் அத்வானி அந்த மசூதி இடிக்கப்பட்ட சமயத்தில் அத்வானிக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஒரு பெண் காவல் அதிகாரி உச்சநீதிமன்றத்தில் வந்து இதுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டதாகவும், இதுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் அப்போ வந்து முதல்வராக அந்த கல்யாண் சிங் அவர்கள் வந்து இது வந்து வெறும் யாத்திரை தான், இதனால் வந்து மசூதிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் மசூதி இடித்த பிறகு வந்து அவருடைய ஆட்சியை கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நீங்கள் கேட்டது ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட், ரொம்ப ஒரு ரைட் அசஸ்மெண்ட் ஆல்சோ. என்னென்னா இது இந்த சம்மந்தமாக வழக்கு தொடரப்படுகிறது. தொடரப்படும் போது தான் உத்தரப்பிரதேச அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. இந்த மாதிரி இந்த மசூதிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதுன்ட்டு அந்த வாக்குறுதியை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் பிரதமராக இருந்த நரசிம்மராவ் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. அந்த வாக்குறுதியை தவறி மசூதி இடிக்க விட்ட குற்றத்துக்காக பின்னாளில் வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் திரு கல்யாண் சிங் அவர்களுக்கு வந்து ஒரு நாள் அடையாளமாக சிறை தண்டனையை வந்து உச்சநீதிமன்றம் விதித்து 20,000 ரூபாய் அபராதத்தையும் விதித்தது. உங்களுக்கு உச்சநீதிமன்றம் கோர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை விட ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்ன்றது ரொம்ப அதிகம். கோர்ட்டில் போய் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி மசூதி இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் கூடியிருக்காங்க, வெறுமனே கையை வீசிக்கிட்டு போகல. அவ்வளவு பேர் கையிலும் கட்டிடங்களை இடிப்பதற்கான கடப்பாறை, மண்வெட்டி போன்ற கனரக ஆயுதங்கள் இருந்தன. இதெல்லாம் வந்து 1.5 லட்சம் பேர் போய் அயோத்தியா மாதிரி ஒரு டவுனில் கூடுறது வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அதை கூட நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு நீங்களாம் என்ன கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்கன்னு தெரியல. இஸ்லாமியர்கள் பின்னாளில் இதை விமர்சனம் செய்யும்போது நரசிம்மராவ் இதில் உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஈஸிங்க ஒன்று, நீங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து அயோத்தியா நோக்கி போய் நரசிம்மராவும் காங்கிரஸில் இருந்த ஒரு சங்கி, ஏன் சுற்றி உழைச்சி பேசுகிறீங்க, சங்கியாக இருந்திருக்கலாம். இந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டை நான் சுமத்துகிறேன்னா உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இது போக லோக்கலில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, யூ ஹாவ் செவரல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு அங்கே வந்து அவர்கள் உத்தரப்பிரதேச அரசின் கீழ் பணியாற்றி கொண்டிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், ஐஏஎஸ் அதிகாரி போன்ற அதிகாரிகள் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான் வருகிறார்கள். எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து இந்த ரிப்போர்ட்டை வாங்கி? இன்னொன்று, 1.5 லட்சம் பேர் அங்கே கூடிய 1.5 லட்சம் பேரும் அந்த அயோத்தியா மாவட்டத்தை அங்கே அந்த பகுதியை சேர்ந்த, ஃபைசாபாத் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து பலர் சென்றனர், அங்கேருந்து தான் வர்றாங்க. இவ்வளோ பேர் ஒரு இடத்த நோக்கி பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ தான் அவங்க அந்த டவுனை நோக்கி போக முடியும். இதை கண்டுபிடிக்கிறது கம்பு சூத்திரமாக கையில் கடப்பாறை தூக்கிட்டு 1.5 லட்சம் பேர் ஒரு இடத்துக்கு எதுக்கு சங்க போகிறான், கையில் கடப்பாறை இந்த போன்ற வந்து ஒரு கட்டிட வேலைக்கான பொருட்களையெல்லாம் தூக்கிக்கிட்டு 1.5 லட்சம் பேர் ஒரு இடத்தில் எதற்காக குழுமுவார்கள்? ஏ, கல்யாண் சிங் கூட இதை ஏன் தவறவிட்டார் அப்படின்னு கேட்குறேன். கல்யாண் சிங் பிஜேபியால் அவர் தெரிந்தே இதை அனுமதித்தார், தவறெல்லாம் விடலை. அவருக்கு தெரியும் மசூதி இன்றைக்கு இடிக்கப்பட போகிறது என்பது கல்யாண் சிங் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு கருவி. நரசிம்மராவ் மீது தான் நம்ம குற்றச்சாட்ட வேண்டும். ஏன்னா கல்யாண் சிங் இஸ் அ பிஜேபி சீஃப் மினிஸ்டர். இன்னொன்று, அவர் வந்து அவர் வெற்றி பெற்றதும் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த மொபிலைசேஷன்லாம் கரசேவைக்காக இதை பண்ணுறதெல்லாம் கல்யாண் சிங் இருந்ததால் தான் இவர்களால் செய்ய முடிந்தது. வேறு ஒரு ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பேர் கடப்பாறை தூக்கிட்டு 1.5 லட்சம் பேர் போகிறது எப்படி அலோவ் பண்ணியிருப்பாங்க? ஸோ கல்யாண் சிங் இதை பண்ணிட்டார், பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு தான் கொஸ்டின்.
இடிச்சு முடிச்ச பிறகு நீங்க ஒரு செகண்ட்ல வந்து மூணு மாநிலத்தோட ஆட்சி நீங்க கலைச்சிங்கல்ல, இதே முன்னாடி பண்ணல. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அவங்க வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க, ஒன்றிய அரசு அதில் ஒரு எதிர்மனுதாரராக இருந்திருப்பார்கள். அப்போ போயிட்டு எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உளவுத்துறையின் அறிக்கை 1,500,000 பேர் அங்கே போறாங்கன்றதை சொல்லுது. இது சொல்றாங்கல்ல, நாங்கள் நம்பினோம் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. மசூதி இடிச்ச பிறகு ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ பேரே அந்த இடத்த விட்டு காலி பண்ணாங்க தெரியுமா? மசூதி இடிச்சோம், எஸ், ஒரு மணி நேரத்தில் காலி பண்ணாங்க. இத்தனைக்கும் ஃபயரிங் பண்ணல, ரப்பர் புல்லட்ஸ் தான் ஃபயர் பண்ணாங்க. காலி பண்ண முடிஞ்சதா இல்லையா? ஏன்னா அந்த டிஸ்மிசலுக்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் வந்து அங்கே உள்ளே போயிட்டாங்க. ஒரு மணி நேரத்தில் இதை பண்ண முடிச்சு, இதையே முதலே பண்ணல. இதனால தான் நரசிம்மராவும் சங்கியோன்ற சந்தேகம் ஏற்படுகிறது. வேறு எப்படி இதை பார்க்க? அதன் பிறகு வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து அங்கேருந்து அவங்க அவங்களோட விதை வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சுது. அங்கேருந்து அது அதுக்கு படிப்படியாக எப்படி வளர்ந்தார்கள் பாஜக? படிப்படியாக எப்படி வளர்ந்ததுன்னா, இந்து உணர்வுகளை அவர்கள் வட இந்தியா முழுக்க உருவாக்கி விட்டார்கள். இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் தான் வந்து அப்புறம் தான் பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொன்று, அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணது என்னென்னா, அதுக்கு பிறகு வந்து இஸ்லாமியர்கள் ஆற்றிய எதிர்வினையும் நம்ம மறந்துட முடியாது. இஸ்லாமியர்கள்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை சொல்ல, இஸ்லாமியர்கள் சார்பாக நடத்தப்பட்ட எதிர்வினைகள். மசூதி இடிக்கப்படுகிறது, 93 பாம்பேயில் என்னாச்சு? குண்டுவெடிப்பு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பு, எவ்வளோ பேர் செத்தாங்க, அது எவ்வளோ கோரி பாம் பிளாஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்கள் ஒரு நார்மலான ஆளாக இருந்து இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்க, இந்த மசூதி இடிப்பை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்த உடனே இது என்ன பாவம், அவங்க 500 வருஷமாக இந்த மசூதி இது இடிக்கிறாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. 93 பாம்பேயில் நடந்த இந்த பாம் பிளாஸ்ட்டு என்ன இப்படி பண்ணுறாங்கன்ட்டு உங்களோட எண்ணத்தை மாற்றுது, புரியுதுங்களா? அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் 6 டிசம்பர் அன்று எங்கேயாவது ஒரு குண்டுவெடிப்பு நடக்கும். அது கண்டினியூஸாக நடந்துட்டே வந்து கண்டினியூஸாக தமிழ்நாட்டில் நடந்துச்சு இல்லையோ, 98 வரைக்கும் நடந்துச்சு. அதோட கிளைமேக்ஸ் தான் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம். 93, 94, 95, 96, 97 தான் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வெடித்த குண்டில் 3 பேர் செத்து போயிட்டாங்க. விக்டோரியா ஹால், விக்டோரியா ஹால் பார்த்துருக்கீங்களா? சிகப்பு நிற கட்டடம், போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அங்கே போய் குண்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. இது போல் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு பொது சமூகத்தோட எண்ணம் எப்படி மாறும்? இது பிஜேபிக்கு பலனுள்ளதாகிடுச்சு. அதோட நீட்சி தாங்க இன்றைக்கி நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இவங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தியா, குண்டு வைக்கிறாங்க, அதை மறந்துட்டாங்க. நீயாம மசூதி போயிடுச்ச, 550 வருட பழமையான மசூதி நீயே போயிடுச்ச, அது மொத்தமாக மறக்கப்பட்டு இந்த இவங்க குண்டு வைக்கிறாங்களே இது மட்டும்தான் வெளியில் வருது. அதுக்கு தகுந்தாற்போல் தொடர் தாக்குதல்கள் நடந்து கொண்டு தானே இருந்தன, அக்ஷர்தாம் டெம்பிள் அங்கங்கே இந்தியாவில் அங்கங்கே வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த நரேட்டிவை பில்டு பண்ணுறாங்க. இஸ்லாமியர் சமூகத்தில் சேர்ந்தவங்க இருந்தாலே இவங்க குண்டு வைப்பாங்க.